அல்லாஹு என்ற உரை சொல்லாருனை புகழே அன்பு தந்தருள் புரியுவாய் அர்ரஹ்மான் அன்பருளாய் அனபெரிதம் புகழே ஆதரித்தருள் புரியுவாய் நல்ல முரிதான கலிமாவளமே புரிய நாவினில் எங்களுக்கருள் புரியுவாய் நாதாந்தமான கொதுபுயா முஹையத்தீன் நரின மலர் பாதம் அருள் புரியுவாய் சொல்லும் உயிர்வான கலிமா நோம்பு தொழுகை ஜக்காத்து துணை நலம் ஹஜ்ஜும் அருள் புரியுவாய் துலக்கமென பாத வழி கலக்கமில்லா கடற துளை கடரன் அருள் புரியுவாய் கல்பு மயிலாற்றினில் கசடரே நீராடியே கரையேற அருள் புரியுவாய் ஹக்குனது சொற்கன பீமைக்கும் குரானி பெண்களோடு கலந்துறவு செய்ய அருள் புரியுவாய் இல்மு அறியாத சிறியோர் சொக்கீர் பாபா மாருக்கு அபரமும் அருள் புரியுவாய் ஏகாந்த மிக ஜோதி ஏவும் அதடுமை இசை நூர் முஹம்மது கருள் புரியுவாயே ஆதிகரியவானே அக்கான நாயகனே ஆதிகரியவானே அக்கான நாயகனே உனை புகழோ உதவி அருள் செய்வாயம்மா ஒரே அம்மா உன்னை புகழோ உதவி அருள் செய்வாயம்மா ஒதியாக தான ரப்பு ரஹ்மான் சொல்ல முடியாதவோ நீ ஒதியாக தான ரப்பு சொல்ல முடியாதவானே இருக்கும் அல்லால் முன்னவானே முதலவானே ரஹ்மான் முடிவில்லாத ஆண்டவோனே வல்லலான முஹம்மது நபி வகுதை சொல்லோ வல்லலான முஹம்மது நபி வகுதை சொல்லோ வல்லன் அல்லாஹ் பெரியவனே திருவ செய்வான் ஹரிய சொல்லோ உமையான முகமது நபி ஹரிய சொல்லோ உடையாளி யாராகும்மான் திருவ செய்வான் உடையாளி பில்லாஹி மின ஷைத்தான் ரஜி பதிலி பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் எடுத்தறியப்பட்ட சைத்தான்களை விட்டும் எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா இடத்தில் நம்மை காவல் பாடு தேடிக் கொள்வோமாகி அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாவின் திருநாமத்தால் இதனை ஆரம்பம் செய்கின்றோம். இந்த 7-11,000 ஆலன்களையும் படைத்து எறும்புகளை 84,100 ஜீவஜந்துகளையும் படைத்து கல்லினுள் இருக்கும் தேரைக்கும் ஊண்டியும் கொடுத்து ரிசக்களிக்கக்கூடியவன் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா ஆண்டவன்.
அவன் எப்பேற்பட்டவனாயில் கண்ணில்லாமல் கண் கொண்டு பார்க்கக்கூடியவன், கையில்லாமல் கை கொண்டு கொலை செய்யக்கூடியவன், இன்னும் கால் இல்லாமல் கால் கொண்டு நடக்கப்பட்டவன், நாவில்லாமல் நாவு கொண்டு பேசப்பட்டவன், அகலில் நின்று முகதாயிருப்பவன், அழிவுக்குள் அகதாய் நிறைந்திருப்பவன், மூத்தானவர்களை ஹயாத்தாக்கக்கூடியவன், ஹயாத்தா உள்ளவர்களை முகத்தாக்க வல்லமை உள்ளவன், சகல வல்லமையும் தங்கிய மலிக்குள் ஜலாலியாகிய அல்லாஹு ஜல்லஷானு தாலா ஆண்டவன், அவனுடைய ஒளிவிலே நின்றும் ஒளிவாகி, தெளிவிலே நின்றும் தெளிவாகி, தெள்ளி எடுத்த திருமணியாகிய நாதநீதராகிய நவநீத கடலாகிய அல்பாதுசாவாகிய உலக லட்சகராகிய செய்யதினா சபியில் முதல் நபி குர்ஹானில் ஹபீபில் ரப்பில் ஆலமீன் நபி அவர்களின் இத உபதேசங்களை பற்றி எடுத்து புகழ்வது ஒரு முஸ்லீம்களின் கடமை என்றோம். இன்னும் அகிந்த பரிபூரணமாய் அகில கோடி ஜீவங்களையும் ஜெகஜோதி கடலினுள் அமைய செய்து மதா சூட்சமாய் விளங்கப்பட்டவன் அல்லாஹு ஜல்லஷானு தாலா ஆண்டவன். அவனின் சச்சுத ஆனந்த சமரச நுரையாய் பொங்கி விழுந்து சகல அணுக்களிலும் சோதிமயமாய் பிரகாசித்துக் கொண்டிருக்கும் நமது ஹபீபினா நூரே முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் திரு கண்ணாடியும் தரிசனமடைந்தவர்களுக்கு புண்ணியமும் புகழும் மோட்சமும் கிடைக்கும். பேரன்பு நிறைந்த பெரியோர்களே, அருமை தாய்மார்களே, அல்லாஹ்வின் நல்ல அடியார்களே, மூமின் முஸ்லீம் ஆகிய ஸ்ரீதேவி தனம் பெற்ற இறை அடியார்களே, எல்லாம் அல்ல இறைவன் நம்மள் யாவருக்கும் நல்லருள் பாலிப்பானாகவும் அருமநாயகம் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய திருநாமம் வருகும் போது நாயகத்தின் பெயரால் நீங்கள் செலவாத்தி சொல்லிக் கொள்ளுங்கள். எல்லாம் அல்ல இறைவன் நாம் சொல்லப்பட்ட செலவாத்தை கொண்டும் நம்முடைய பாவங்களை எழுசாக்கி நம்முடைய பாவங்களை மன்னிப்பு செய்து இருதோ மலக்குகள் நன்மையும் திண்மையும் எழுதப்பட்டவர்கள் ராபன் காத்தீப் என்று சொல்லப்பட்ட மலக்குகள் இரண்டு பேர்களும் வலதுதோளில் ஒருவர் இருப்பார், இடதுதோளில் ஒருவர் இருப்பார், நன்மையை ஒருவர் எழுவார், திண்மையைத்தான் ஒருவர் எழுவார். இப்படி எழுதப்பட்ட மலக்குகள் இரண்டு பேர்களும் நாளை லவுசல் ஈசார் என்று சொல்லக்கூடிய தட்டத்திலே வைத்து நம்மளை நிறுக்கக்கூடிய நாளையில் நன்மையும் திண்மையும் வைத்து நிறுக்கும் போது இந்த இரண்டு மலக்குகளுமாகத்தான் அங்கு செல்வார்கள். நன்மையும் திண்மையும் வைத்து நிறுக்கக்கூடிய இடத்திலே நன்மை செய்த அடியார்களை ஒரு தட்டத்தில் வைப்பார்கள், திண்மை செய்த அடியார்களை ஒரு தட்டத்தில் வைப்பார்கள். நன்மை செய்த அடியாருடைய தட்டானது உயரமாகத்தான் உயர்ந்து விடும். ரொம்ப லேசாகவும் கனமில்லாமலும் பாரம் இல்லாமலும் இருக்குமா? மெதுவாகத்தான் இருக்கும். தீமை செய்த அடியாருடைய தட்டமானதை அந்த பூமியானது இயம்போல் இழகி சிக்காராகத்தான் அந்த தீமை செய்த அடியாருடைய தட்டை பிடித்துக் கொள்ளுமா? பாரமாகத்தான கனமாக இருக்கும், பலமான கனமாக இருக்குமா? அப்படி கனமாக இருந்து இந்த தீமை செய்த அடியார் அவர்கள் உட்கார்ந்து கொண்டு ஆண்டவனே என் பாவங்களை மன்னிக்க மாட்டாயா, என் பாவங்களை எலிசாக்க மாட்டாயா என்று அல்லாஹு தாலாவை மண்டாடியிருப்பார்கள். அப்படி இருக்கும் போது 124,000 நபிமார்களும் அந்த பாதையாகத்தான் செல்வார்கள். யா நபுசே, யா நபுசே என்னைக்கார் என்பதாக அவர் அவருடைய நபுசைத்தான் காத்துச் செல்வார்கள். பெருமானார் நபி முஹம்மது முஸ்தபா அன்னவர்கள் மட்டும்தான் யா உம்மத்து உம்மத்து என்பதாகத்தான் உருகி நின்று கண்ணீர் வடித்து அழுகுவார்கள், கை சேரம் அடைவார்கள், இறைவனிடத்தில் மண்டாட்டம் செய்வார்கள். அத்தகையான பெரும் மேதையாகிய நபி முஹம்மது முஸ்தபா அவருடைய சலவாத்தை நாங்கள் திட்டவிட்டமாக சொல்ல வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ் சொல்லுகிறான், இறைவனாகிய வல்லவன் ஏன் எதுக்காக சொன்னானே ஆனால் என்னுடைய அடியார்களே நான் சலவாத்து சொல்லுகின்றேன், என்னுடைய முஹர்ரபான மலக்குகள் சலவாத்து சொல்லுகின்றார்கள், என்னுடைய மலாயிக்கத்துமார்கள் சலவாத்து சொல்லுகின்றார்கள், வானிலோகத்தில் உள்ள சொர்க்கலோகத்து ஹூரிலிங்கள் எல்லாம் சலவாத்து சொல்லுகின்றார்கள், என்னுடைய அடியார்களே நீங்களும் சலவாத்து சொல்லிக் கொள்ளுங்கள், என்னுடைய அடியாரும் திருத்தூதருமாகிய நபி முஹம்மது முஸ்தபா அன்னவருடைய பெயரால் சலவாத்து சொல்லிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் கூறுகிறார். ஆகையால் மூமின்களே சலவாத்து சொல்வீர்களே ஆகில் அல்லாஹ் நம்மளை பாவத்தை விட்டு எளிதாக்கி வைப்பானாகவும், எல்லாம் அல்ல இறைவன் நம்ம யாவருக்கும் நல்லது பாலிப்பானாகவும். ஆகையால் 100 மசலா என்ற 100 கேள்வியான அந்த மார்க்க விஷயங்களை பற்றி, சத்தியசன் மார்க்கத்தை பற்றி, கொள்கையினுடைய விவரங்களை பற்றி விவரமாக
அவருடைய விவரங்களை பற்றி அல்லாஹ்வுடைய பரிசுத்த குர்ஆன் சரீபிலே உள்ள விஷயங்களை பற்றி ஞான அலங்காரவள்ளி ஒரு இந்துக்களான ஒரு பெண் இந்துக்களாக பிறந்து அவள் காவர் குலத்திலே பிறந்து அவள் கலிமா சொல்லாத குபாராக இருந்து மார்க்க கல்விகளை அறிந்து தெரிந்து மார்க்க நூல்களை நன்றாக உணர்ந்து அவ்வாறு மன்னனிடத்திலே 100 கேள்விகள் கேட்கும் அந்த 100 மசலா என்ற சரித்திர வரலாறை நாங்கள் சொல்லலாம் என்று ஆரம்பம் செய்கின்றோம். அருமை தாய்மார்களும் பெரியார்களும் வாலிப தோழர்களும் பாபாமார்களும் அல்லாஹ்வின் இடத்திலே துவா செய்து எங்களுக்கு ஆதரவு காட்டுமாறு மிக பணிவன்போடு உங்களிடம் கேட்டுக்கொண்டு சரித்திரத்தை ஆரம்பம் செய்கிறோம். நகருபதி மரியம் தீனி இருவேரும் வாழ்ந்து வந்தார் அவர் தாரியம் இருவேரும் வாழ்ந்து வந்தார் அட்டாள பவுனம் எல்லாம் அட்டாள பவுனம் எல்லாம் ஐக்கியர தாண்டு வந்தார் ஐக்கியர தாண்டு வந்தார் சுத்திலையும் சுகத்திலையும் மனுஷாவா வாழ்ந்தில் வந்தார் அவமதி தாமன்னவரும் பாரிகாவா வாழ்ந்தில் வந்தார் அவமதி தாமன்னவரும் ஐந்தமா நகர்பதியில் நீர்வளம் நிறவளம் மாவளம் மனுவளம் புரிஞ்சி அந்த நாட்டை அரசாளனை செய்து பரிபாலனம் நடத்தி வாழ்ந்து வந்தார்கள். மரியம் தீவி அவர்களும் கண்ணும் நிமையைப் போன்றும் நகரும் சதையைப் போன்றும் வாழ்ந்து வந்தார்கள். அப்படி வாழ்ந்து வருகும் போது எல்லாவல்ல இறைவன் வேண்டிய ஆக்குபத்துகளையும் ரஹமத்துகளையும் கொடுத்திருந்தான். ஆனால் இரு பேர்களுக்கு ஒரே ஒரு மனக்குறை இருந்தது. அந்த மனக்குறை என்னவென்று கேட்டால் ஆண்டவனிடத்தில் இரவும் பகலுமாக அல்லும் பகலும் 60 நாளிகையும் மரியம் தீவி அவர்களும் அகமது சா மன்னவர்களும் என்ன துவா கேட்கின்றார்கள். சொத்து வைத்து அவருக்கு புத்திரனும் இல்லை அவ்வா புத்திரனும் இல்லை அவ்வாறு பாடகனும் இல்லை அல்லா அவர்கள் நாளும் கணக்குமாக அவருடைய வயிற்றிலேதானே அமலாகனது தரித்து வளர்பிறை வளர்ந்தது போல் அவர்கள் 10 மாதம் நிறை சுமந்து மரியம் தீவி அவர்கள் ஐந்தமா நகரில் பெற்றெடுத்தார் ஆண் குழந்தை மகன் பிறந்த வரிசையால் ஐந்தமா நகரில் உள்ள ஏழை எளியோர்கள் ஃபக்கீர் ஹுக்ராக்கள் இல்லாத எத்தீம்களுக்கெல்லாம் பாதுஷா அகமது சா அவர்கள் மகன் பிறந்த சந்தோஷத்தில் வாரி வாரி பணங்காசுகளை கொடுத்தார். அள்ளி அள்ளி ஹதியாக்கள் கொடுத்தார். பசித்து வரப்பட்ட பசியாளிகளுக்கு பசியமர்த்தினார்கள். உடுகுடவை இல்லாத எத்தீம்களுக்கு உடுகுடவை கொடுத்தார்கள். மதர்சா இல்லாத இடங்களுக்கு மதர்சா கட்டி போய் கொடுப்பதற்கு பணம் கொடுத்தார்கள். இப்படி வேண்டிய உதவி செய்தார்கள். அல்லாஹ்வின் கிருபை
ஆகையால் அந்த பாலகர் வளர்ந்து ஒரு வயதானார்கள். ஒரு வயதான போது பல நாட்டில் உள்ள மன்னவர்களை எல்லாம் வரவழைத்து உலமாக்கள் பெரிய பெரிய அறிவாளிகளை எல்லாம் வரவழைத்து சூதிகள் மூலானாக்களை எல்லாம் வரவழைத்து அந்த பாலருக்கு தானே அழகான பேர் வைத்தார்கள். என்ன பேர் நாம் சூடினார்களே ஆனால் அப்பா சந்தி பேர் வைத்தார். பேர்நாமம் தான் கூடி பாலரை வளர்த்து வந்தார். பேர்நாமம் தான் மணிமுடி பாலரை வளர்த்து வரார். நாள் ஒரு மேனியாக வளர்வீரை வளர்வது போல் பாலகர் வளர்ந்து வந்தார். ஐந்தாவது வயதினிலே பள்ளியில ஓத வைத்தார். ஐந்தாவது வயதினிலே பள்ளியில ஓத வைத்தார். நல்ல நல்ல இன்னும் கட்டார் நாலு வித படிப்பும் கட்டார். நல்ல நல்ல இன்னும் கட்டார் நாலு வித படிப்பும் கட்டார். அல்லாவுடைய பரிசுத்த ஹராமில உள்ள விஷயங்கள் எல்லாம் நாலு வேதம் ஆறு சாசனம் 66 கலைக்கானம் 96 தத்துவம் எல்லாம் படித்து 6666 ஆயத்துகளையும் அறிந்தார்கள். 116 சூராக்களையும் அறிந்தார்கள். 108 இசுமுகளையும் அறிந்தார்கள். 29 அச்சரங்களையும் அறிந்தார்கள். 126,000 எடுத்துக்கொண்டு அமையப்பட்ட வேத குர்ஆனுடைய ஒரு நட்சத்திரங்களையும் அறிந்தார்கள். எல்லா விஷயங்களையும் அறிந்து ஊசி ரெண்டும் பொருந்த கற்றார்கள். கூடு விட்டு கூடு பாயக்கூடிய வித்தைகளும் படித்தார்கள். படித்தார்கள். ஆணையேற்றம் குதிரையேற்றங்களை படித்தார்கள். வாழ்வீச்சு கம்படி பாவலாக்களை அறிந்தார்கள். சகல வித்தைகளையும் கற்று அப்பாசு மன்னர் வாழ்ந்து வரக்கூடிய நாளையில் கடைசியாக அப்பாசு மன்னர் எல்லா படிப்புகளையும் படித்தவர்கள் உலகத்தில் ரெண்டு படிப்பு நாம படிக்காம வச்சுவிட்டதே என்று நினைத்து எந்த படிப்பு அகமது சாவுடைய மைந்தன் புதுமையான படிப்பு ரெண்டு படிப்பு படித்தார்கள். அந்த ரெண்டு படிப்பும் விசித்திரமான படிப்பு. என்ன படிப்பு பாவா? தோழர் கூட மிகவே கூடி படித்தார் மன்னர். படித்தார் மன்னர் கல்லர் கூட மிகவே கூடி கல் குடிக்க படித்தார் மன்னர். கல்லர் கூடி கல் கட்டார் மன்னர். கல்குடித்த மதிமயக்கம் கல்குடித்த மதிமயக்கம் கங்கரன் அருப்பிள்ளை தண்டன போட்டலையறுத்தார்கள். யாரும் பிள்ளை வந்தன போய் தலையறுத்தார். வந்தன போட்டலையறுத்து வேண்டனை போய் தலையறுத்து போர் கூடவே மிகவே கூடி சூதாட படித்தார்கள். மகானல்லா இன்னும் பாரிசாவுடைய இடத்தில் இருக்கப்பட்ட பணங்கள் அச்சனைகள் அள்ளி அள்ளி கொண்டு தோத்தார்கள். அதோடு சேதாரம் கூட சேர்ந்து மகானல்லா குடிக்க படித்தார்கள். தெரியல்லவா ஒரு நாள் கணக்குக்கு முக்கியமான குடிகளை குடித்த உடனே இவர்களுக்கு வெறி உச்சில வந்து அறிவித்தது. மகானல்லா அப்ப இவருடைய கண்ணுக்கு எப்படி தெரிகிறது? செறி ரீதியாக விளையாண்டு வரக்கூடிய பிள்ளைகளை பார்த்தால் ஒரு பிள்ளையை பார்க்கும்போது 10 பிள்ளையாக தெரிகிறது. மகானல்லா கண்ணுக்கு கல் குடித்த மயக்கம். என்ன செய்தார் பாலசாவடி மகன் வரும்போது
பயங்கரம் இல்லாதபடி நம்முடைய முன்பதாக இந்த ஊரில் உள்ள குடிவளைகள் நமக்கு ஒதுக்காதபடி முந்தால் எடுத்து விளையாடுறார்களே. இந்த ஒரு கல் குறிச்சை வெளியினால் இருப்பிலே இருந்த மகானத்தான் உருவி முந்தால நிற்கப்பட்ட பாலகனை பிடித்து கலையத்தான சுந்தம் செய்து மகானல்லா அழுத்து வீசிவிட்டு காடகத்துக்கு தானே ஓடிவிட்டார்கள். மகானல்லா ஆனால் இந்த செயல்கள் கூட யார் அறிந்தார்கள்? ரகதா அகமது ஷா பாதுஷா மன்னவர்களும் அந்த நாட்டில் உள்ள ஜனங்களும் அறிந்து வெட்டுப்பட்ட அந்த மையத்தை தூக்கிக் கொண்டு மகானல்லா பாதுஷாவுடைய சன்னிதானத்திலே நுழைந்தார்கள். அந்த கோட்டை கொத்தளத்துக்கு முன்பதாக வந்து கூக்குமுறல் போட்டுக் கொண்டு நின்றார்கள். இந்த சட்டத்தை கேட்டு அகமது ஷா மன்னவர்கள் ரகதா உடனே அவர்களை வரவேற்பு செய்து மகானல்லா என்று கேட்டார்கள். அப்ப ஊரில் உள்ள ஜனங்கள் சொல்றார்கள் ரகதா எங்க மன்னவர்களே, தங்களுடைய மகன் தேர்வாருடன் கூடி அவர் செய்த தவறுகளை எல்லாம் நாங்கள் மன்னித்து விட்டோம். பாதுஷாவுக்கு பிள்ளை இல்லை என்பதற்காக நேர்ந்து தவமிருந்து பெற்ற மகன் என்று சொல்லி நாங்கள் உங்களுடைய இடத்தில எந்த விதமான குற்றத்தையும் சொல்லவில்லை. அந்த கல் குடித்ததையும் சொல்லவில்லை, அவர் கெட்ட விதமாக நடந்துள்ளதில்லை. ஆனால் இப்ப இந்த ஊர்ல உள்ள பாலகரை அநியாயமாகத்தான் வெட்டி மௌத்தாக்கி விட்டார். இந்த அநியாயத்தை எங்களால் சகிக்க முடியாது, எங்களால் பார்க்க முடியாத காரணத்தால் மன்னரிடத்தில் சொல்ல வந்தோம். மன்னர் தான் அதை கேட்டுத்தர வேண்டும், தங்களுடைய மகனுக்கு தகுந்த ஹுக்கும் கொடுக்க வேண்டும். கல்லு சாராயம் குடித்ததற்கு ஹத்தடி அளிக்க வேண்டும். என்னுடைய பாதகனை வெட்டுவதற்கு கொலைக்கு கொலை உங்கள் மகனை வெட்ட வேண்டும். ஆனல்ல அது ஊரோர்கள் சொன்னார்கள். ஊரோர்கள் சொன்னார்கள். இதை கேட்டவுடனே அகமது ஷா மன்னவர்கள் ஊரார்களை பார்த்து மறுத்தார்களா? மறுத்தார்களா? சட்டத்தை அவர்கள் மீறி தருவார்களா? பேசவில்லை. ஏனென்றால் அருமநாயகம் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்கத்துக்கு இழிவு வந்துவிடக் கூடாது என்பதற்காக அகமது ஷா அவர்கள் நாட்டு மக்களே, நீங்கள் தயவு செய்து எல்லோரும் தன் இல்லத்துக்கு செல்லுங்கள். உங்களுடைய இல்லத்துக்கு சென்றீர்களானால் என் மகன் அப்பாசு காலையில் வந்தவுடனே அதற்கு தகுந்த பரிகாரம் நான் செய்கிறேன், சொன்னபடியே செய்வோம் செய்வோம் என்பதாகத்தானே நாட்டு மக்களிடம் புகட்டினார்கள். ஊரார்கள் எல்லாம் காலையிலே வருவோம், நாட்டு பாதுஷா என்ன சொல்லுகிறார் என்று பார்ப்போம் என்று சொல்லி இல்லறத்துக்கு சென்றார்கள். பாதுஷா அவர்கள் மரியம் தேவி அவர்கள் மனதிலே வேதனை அடைந்து ஜாகத்தியாட்டவனே, நம்முடைய மகனாயிட்டு ஏற்பட்ட குற்றம் செய்தது, நம்மை பிள்ளை இல்லாதபடி நாம என்ன கஷ்டமடைந்திருந்தோம், அப்படி கஷ்டமடைந்தல்லவா இந்த மகனை பெற்றோம். இந்த மகன் செய்த குற்றத்தை அல்லாவுக்கும் ரசூலுக்கும் பொறுக்க முடியாத குற்றமாக தெரிகின்ற என்று நினைத்து அவர்கள் தாய் தந்தையர்கள் இருபேர்களும் மன வருத்தம் அடைந்திருந்தார்கள். ஆனால் பாருங்கள், குடிகாரன் குத்தி விடிந்தால் தெரியும் என்று சொல்வார்கள். அதை போலவே அப்பாசு மன்னனுக்கு அந்த கானகத்தில் கல்லுந்த மணிமயக்கத்தால் படுத்து நித்திரையாகிவிட்டு காலையில் சுபகுடைய வகுத்து வந்தவுடனே ஒளித்து பார்த்தார்கள். ஒளித்து பார்க்கும் போது தன்னுடைய உறைவாளெல்லாம் இரத்தக்கரையாகத்தான் இருந்தது. இந்த இரத்தக்கரையை கண்டவுடனே ஆண்டவனே, நாம என்ன குற்றம் செய்துவிட்டோம், என்னதான் நடத்திருக்கும் போது இல்லையே, நம்முடைய பாபா இடத்துக்கு போனால்தான் விஷயம் தெரியும் என்பது என்று நினைத்து அகமது ஷாவுடைய மகன் அப்பாசு அவர்கள் வேகமாக கானகத்தில் இருந்து வந்து சேர்ந்தார். வந்துள்ளப்பா நான் மகளே கண்மணியே,
பெற்று வளர்த்து உன்னை வாலிபமாக்கி அல்லாவுடைய இல்முகளை நாங்கள் கற்றுக் கொடுப்பதற்காக எவ்வளவு பாடுபட்டோம். இப்படி அறிவாளி என்று பேரெடுத்தானே குலகாயிவிட்டியே நல்லா என்றுதான் நினைத்து தாயார் சங்கடமடையும் போது அப்போது மகன் சொல்கிறார், அம்மா நான் என்ன தவறு செய்தேன், நான் செய்த தவறு என்ன என்று கேட்டார்கள். மகனே, அநியாயமாக கல்கஞ்சாகளை உண்டு மார்க்கத்துக்கு ஆகாத பொருள்களை நீங்கள் அறிந்து அநியாயமாக பாலகனுடைய தலையைத்தான் அழுத்து விட்டீர்களே. எல்லார்களெல்லாம் வந்து இந்த ஐந்தமா நகரத்தோர்கள் எல்லாம் கூடி என்ன சொன்னார்கள் தெரியுமா, தங்களுடைய மகனுக்கு கல்கஞ்சா குடித்ததற்கு ஹட்டடி அடிக்க வேண்டும், இந்த பாலகனை கொலை செய்ததற்கு பதிலாக கொலைக்கு கொலை செய்ய வேண்டும் என்று ஒப்பும் அளித்திருக்கின்றார்கள். அப்படி இல்லையாகி இந்த ஊரை விட்டே நாம ஓடிவிட வேண்டும் என்று என்பதாகத்தான் தாயார் சொல்லவும் தகப்பனார் சொல்லவும் அகமது சாவுடைய மகன் அப்பாஸ் சொல்லுகிறார், என்னை இங்கெடுத்த மாதாவே, என்னை வளர்த்தெடுத்த தந்தையே, நான் செய்த தவறு அறிந்தும் அறியாமல் தெரிந்தும் தெரியாமல் செய்த குற்றத்தை அல்லாவுக்காக நீங்கள் மனம் பொறுங்கள், ரசூலுக்காக நீங்கள் மனம் பொறுங்கள், உங்களுக்கு மகன் வேண்டுமானால் என்னோடு வாருங்கள், மகன் பேரில் பிரியம் இல்லை, இந்த சொத்து சுகம் சிம்மாதனம் பெரிதென்று எண்ணினால் என்னை நீங்கள் ஹத்தடி அடித்து ஹத்தராக்கி விடுங்கள் என்று மகன் சொன்னார். ஆனால் பெற்ற மகனை கொள்வதற்கு யாருக்கும் மனம் வருமா? ஒரு காலம் ஒரு காலமும் மனம் வராது. மனம் விட்டு பிள்ளை மனம் கண்டு என்று சொல்வார்கள். அதை போல் இருவேர்களும் பாருங்கள், தன் மகன்தான் பெரிது, இந்த நாடு நமக்கு பெரிதல்ல, இந்த நகரம் நமக்கு பெரிதல்ல, இந்த சிம்மாதனம் பெரிதல்ல என்பதாகத்தான் எண்ணி மகனே பெரிதன்பாதாக நினைத்து அகமது சா மன்னவர்களும் மரியம் பீவி நாச்சியார் அவர்களும் தன் மகன் அப்பாசும் அண்ணனை அழைத்துக் கொண்டு அவருடைய வீட்டிலே இருந்து கோட்டையில் இருந்து சாப்பிடுவதற்குண்டான உஜீவனங்களை எடுத்து ஒரு பொட்டணமாக கட்டி, பணிச்செலவுக்குண்டான காசு பணங்களையும் எடுத்து ஒரு பொட்டணமாக கட்டி குண்டியாக கட்டிக் கொண்டு அவர்கள் மூன்று பேர்களும் அந்த ஐந்தமா நகரத்தை விட்டு வழியோதல் வழி நடந்த கடந்து அப்பால் சில தூரத்தில் போகும் போது அகமது சா மன்னவர்களும் மரியம் பீவி அவர்களும் அப்பாஸ் மன்னனும் களைப்பாகவே போய்க் கொண்டிருக்கும் போது இவர்கள் நாடு விட்டு வருகிறார்கள் என்று காசு பணத்தோடு வருகிறார்கள் என்று அந்த காட்டிலே மறைந்திருக்கக்கூடிய பத்து கள்ளர்கள் வேடர்கள் மறைவாகத்தான் இருந்து யாரெங்கே போவது போறாயிருக்கு சொல்லு சொல்லு எந்த கையில தந்தி செல்லு செல்லு என்னாயிருக்கு சொல்லு சொல்லு எந்த கையில தந்தி செல்லு செல்லு யாரையா போறது அந்த யாரையா போறது என்றுதான் கள்ளர்கள் வேடர்கள் வந்து வளைந்தார்கள். அப்போது அகமது சாவுடைய மகன் அப்பாஸ் உரையிலே இருந்து வாழை உறுதி இவர்களோடு சண்டை செய்யலாம் என்று நினைத்தார்கள். அப்போது தன் தாயார் சொல்லுகிறார்கள், நான் பெற்ற மகனே, உனக்கு உன்னுடைய ராசியம் பொருத்தம் இல்லை, காப்பாற்றி வந்திருக்கின்றோம், ஊரை விட்டு பிறப்பிட்டு நாம் ராத்திரியே ராமானமாக நாடு வந்து வந்திருக்கின்றோம், ஆகையால் ஆபத்துகளுக்கு நீ விலைக்கு வாங்க வேண்டாம் மகனே, அந்த வந்திருக்கும் வேடர்களிடத்தில் நம்முடைய கையில உள்ள பொருள்களை கொடுத்து விடுங்கள், நீங்கள் சண்டை செய்ய ஆரம்பித்தால் உங்களுடைய மேனியில் ஏதாவது அடையாளம் ஏற்பட்டு விட்டால், காயங்கள் ஏற்பட்டு விட்டால் என்னுடைய கல்வி பொறுக்காது, இருக்க மாட்டேன், ஆகையால் மகனே கையில் இருக்கும் பொருள்களை கொடுத்து விடுங்கள் என்றார்கள். அப்பாஸ் மன்னர் தாய் சொல் தட்டாமல் அந்த பொருள்களை எல்லாம் அந்த வேடரிடம் கொடுத்தார்.
உண்பதற்காக வைத்திருந்த அந்த கனிவர்க்கங்கள் மூட்டைகளை அதையும் பறித்துக் கொண்டார். ஒன்றுமில்லாத முறையில் அந்த துரோகிகள் பறித்துக் கொண்டு அகமது ஷா மன்னவர்களும் அப்பாஸ் என்று சொல்லக்கூடிய வீரரும் இன்னும் மரியம் தேவி அவர்களும் களைப்போடு அந்த ராஜ்தெய்வத்தும் மெதுவாக நடந்து நடந்து போகக்கூடிய நேரத்தில் தகப்பனார் அகமது ஷாவுக்கு நடக்க முடியவில்லை, தாயார் மரியம் தேவி அவர்களுக்கும் நடக்க முடியவில்லை. களைப்பு ஏற்பட்டவுடனே அவர்கள் தலக்கலக்கமாகி மயக்கம் போட்டு விழுகின்றார்கள். மன்னர் அப்பாஸ் பார்த்தார், யார் அந்த யானாயனே, நாம் செய்த குற்றத்தால் அல்லவா நம்முடைய தாய் தந்தையர்களுக்கு இந்த கிரியாகிவிட்டது என்று நினைத்து வளர்த்தெடுத்த தந்தை யாரை வளர்ந்து கோழி தூக்கி வைத்தார். காடு வனாந்தரங்கள் குழிகள் மலைகளெல்லாம் கடந்து ஒரு சத்திரத்தில் தான் வந்தார்கள். ஒரு பாழும் மண்டபத்திலே வந்து சேர்ந்தார்கள். அந்த பாழும் மண்டபத்தில் தங்கக்கூடிய தங்குமடம், அதாவது ஏழை எளியோர்கள் பண்டாரம் பரதேசிகள் இல்லாத எளியோர்கள் எத்தீமுதல் தங்கப்பட்ட இடம். இந்த காரைக்காலுக்கும் பத்தனுக்கும் கூட ஒரு தரகா இருக்கு. அதே மாதிரி அதே மாதிரி ஒரு பாழும் மண்டபம், அந்த மண்டபத்தில் தங்கக்கூடிய மடம், அதில் தான் தன் தாய் தந்தையர்களை கொண்டு வைத்துவிட்டு அந்த கரக்கத்தோடு தன் தாய் தந்தையர்களை அந்த மண்டபத்தில் இறக்கி வைத்த உடனே அவர்கள் ஆயாசமாகத்தான் படுத்து நித்திரையாகி அசந்து தூங்கிவிட்டார்கள் பசியினுடைய களைப்பு. ஆனால் அப்பாஸ் மன்னர் கண்களுக்கு தூக்கம் வராதபடி தங்கும் அந்த மண்டபத்தில் சங்கையுள்ள அப்பாஸ் மன்னர் தங்கும் அந்த மண்டபத்தில் சங்கையுள்ள அப்பாஸ் மன்னர் பல்லலான அப்பாஸ் அவரும் நிச்சயமான வருத்தமடைந்து யார் அப்பிலாலமீனே யார் அகமானாகிய வல்லவனே, நம்முடைய பாபாவும் அம்மாவும் ரொம்ப மிச்சமான பசியின் களைப்போடு படுத்து அசதியாக தூங்குகின்றார்கள் என்று அப்பாஸ் மன்னர் அந்த பாலும் மண்டபத்தை தான் கடந்து கொஞ்சம் தூரத்தில் சென்று ஒரு மரத்தின் எணல் வாட்டத்தில் ஒரு ஆலா விருட்சத்தின் அடியில் அந்த எணல் ராகத்தாகத்தான் அப்பாஸ் மன்னர் அவர்கள் படுத்து கவலையோடு தான் நித்திரையாகிவிட்டார்கள். அப்படி படுத்து கவலையாக நிச்சயமான கவலையை நினைத்துக் கொண்டே இருந்தவர்கள் கண் தான் அசந்து நித்திரையாகிவிட்டார்கள். அப்படி நித்திரையாக இருக்கும் போது அந்த டயத்தில் அந்த நேரத்தில் அப்பாஸ் மன்னர் படுத்து தூங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நேரம் பல நிறங்கள் கொண்ட வரண குருவியானது அஞ்சு நிறங்கள் கொண்டி பஞ்சவர்ணமான நிறைந்த வரிக்குருவியானது வேகமாகத்தான் பறந்து வந்து அந்த மரத்தின் தொப்பிலே உட்கார்ந்து கொண்டு சந்திரனும் சூரியனை போன்று இருக்கும் 16 பக்கத்து நிலவை போல் ஜொலித்துக் கொண்டிருக்கும் அப்பா கூடிய மன்னவனுடைய திருமுகத்தை கண்டு அந்த பச்சியானது அந்த வரணமான வரிக்குருவியானது அந்த மரத்தின் கொப்பை வெட்டும் அப்பாஸ் மன்னனுடைய நெஞ்சகத்தில் வந்து உட்கார்ந்து அப்பாஸ் மன்னனுடைய நெஞ்சகத்திலே வந்து உட்கார்ந்து அந்த குருவியாகப்பட்டது எப்பேற்பட்ட திக்கீர் செய்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹூ அல்லாஹூ வருவாய் என்ன குரங்குடி நினவாய் குடி நீ வருவாய் என்ன குரங்குடி நினவாய் கட்டிட 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 அஞ்சிரா மந்திரம்
சிக்கீர் சொல்லிக் கொண்டுதான் நெஞ்சகத்திலே நின்றது. அப்பாஸ் மன்னருக்கு மொழிப்பு ஏற்பட்டு அவர்கள் ஏறிட்டு பார்க்கும் போது பல நிறங்களான வரிக்குருவியைத்தான் கண்டு வேட்டையாடக்கூடிய வேட்டைக்குருவியாக தோன்றுகிறது. உடனே அப்பாஸ் மன்னர் நினைக்கின்றார்கள், யா ரப்பியா நாயனே, நம்முடைய நிலைமையைத்தானே பார்த்து ஆண்டவன் நமக்கு ஒரு போதுமான வர்க்கத்தை தந்துவிட்டார், நன்கொடையை தந்துவிட்டார். ஆகையார் இந்த வரிக்குருவியை நாம் பிடித்து பக்கத்திலே இருக்கும் சித்தூருமா நகருக்கு சென்று கடைவீதியில் விலைக்காக கொண்டு போய் கரையமாக கொடுத்து சரியான பொறுமதியாக நிற்க முடியும், நிற்க முடியும். அந்த பணங்காசை கொண்டு வந்து நம்முடைய பாபாவும் அம்மாவையும் பாதுகாப்பலாம், அவனுடைய கவல்களை போக்குவோம் என்று அப்பாஸ் மன்னர் எட்டி பிடித்தார். அந்த வரிக்குழியை வலதுகரத்தால் எட்டி பிடித்துக் கொண்டு அப்பாஸ் மன்னர் அவர்கள் அந்த இடத்தை விட்டு தாயும் தந்தையும் முழிப்பதற்கு முன்னாலே, தூக்கத்தை விட்டு அவர்கள் எழுந்தரிக்கும் முன்னாலே, நாம பஜார் போய்விட்டு வருவோம் என்று வேகமாக வழி நடந்து சித்தூர் மாநகரம் வந்தார். வேகமாக வழி நடந்து சித்தூர் மாநகரம் வந்தார். சித்தூர் மாநகர வழியிலே கடபஜார் வீதியிலே இருக்கும். அந்த சித்தூர் மாநகரத்தை அரசாண்டு வரக்கூடிய ஹாரூன் என்று சொல்லக்கூடிய அரசனுடைய குருவியாக இருக்கும். அல்லாஹ்வுடைய பாதையில ஒரு ஈக இறக்கம் தயவு தாட்சின ஒன்றும் கிடையாது, மாட்டார். அதற்குத்தான் பேரு ஹாரூன் என்று சொல்லப்பட்ட அரசர். அப்பேற்பட்ட ஈமான் உள்ளவன் அந்த ஹாரூன் என்ற அரசனுடைய வரிக்குருவியாக இருக்கும், வேட்டையாடப்பட்ட பச்சியாக இருக்கும். ஆனால் மூன்று தினங்களாய் விட்டது அவனுடைய கோட்டையை விட்டு அந்த குருவியானது புறப்பட்டு மூன்று தினங்களாக கூண்டில் கோழி அடையவில்லை, வேட்டையாட போன குருவியை காணவில்லை என்று ஹாரூன் அரசன் சிப்பாய்மார்களை அனுப்பி, அதே சிப்பாய்களே காடு வனாந்தரங்களில் சென்று தேடி பாருங்கள், வரிக்குருவி கிடைத்தால் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி அனுப்பவும், அந்த சிப்பாய்கள் தேடி தேடி அலைந்து காலெல்லாம் வலித்து வலித்து சடைந்து காடு வனாந்தரம் எல்லாம் சுற்றியும் வரிக்குருவி கிடைக்கவில்லை. அப்படி ரொம்ப களைப்போடு வரும்போது அப்பாஸ் மன்னர் கடவீதியிலே விறகுறி கொண்டு நிற்கிறார். காட்சிய சிப்பாய்கள் பார்த்தார். அப்ப கும்பல போன தெய்வம் குறுக்க வந்தாலும் வந்துருச்சு என்று எண்ணி அப்பாஸ் மன்னரையும் அந்த கையிலே இருக்கப்பட்ட குருவியையும் கண்டவுடனே இந்த சிப்பாய்களுக்கு ஆங்காரமான கோபம் கொண்டு எட்டி பிடித்து, நீதானா எங்களுடைய ராஜாவுடைய வேட்டையாடப்பட்ட குருவியை களவாடினவன், திருட்டு பயலே அவனை சும்மா விட மாட்டோம், எங்களுடைய அரசனுடைய முன்னதாக கொண்டு நிறுத்தி அவனுக்கு தகுந்த தண்டனை அளிக்க வேண்டும். ஒன்று துண்டு உன்னை வெட்டி வீழ்த்த வேண்டும் என்று சிப்பாய்கள் எட்டி பிடித்துக் கொண்டு வேகமா வந்து சொல்வான்
இவன் தானா நம்முடைய குருவியை களவாடினவன். ஆமா, இவன் தானா நம்முடைய குருவியை திருட்டுத்தனமாக பிடித்தவன். பலாண்டலும் போராளும் நம்முடைய கரமஜால வந்து விதியாக விலகுனவன் இவந்தனா என்பதாகத்தான் ஹாரூன் அரசன், அடே சிப்பாய்களே, அவனை பிடித்து மரத்திலே கட்டி வையுங்கள், அவனை உயிர் போக மட்டிலும் அடித்து மூத்தாக்க வேண்டும், சாமானியமாக விடக்கூடாது. இவன் ரசூலுல்லாஹ்வுடைய மார்க்கம் என்றும் அறியாமல், நாலாவது வேதம் என்றும் உணராமல், சத்தியசன் மார்க்கம் என்றும் தெரிந்து கொள்ளாமல், இவன் களவாடின குற்றத்துக்காக இவனை நாமல் கட்டி வைத்து அடித்து மூத்தாக்க வேண்டும் என்று ஹாரூன் அரசன் ஹுக்கும் கொடுத்தார். ஹுக்கும் கொடுத்து சவுக்கியை தான் கையிலே எடுத்து ஹாரூன் அரசன் தான் கைநாள் அடிக்க வேண்டும் என்பதற்காக திட்டம் கட்டிவிட்டார். அப்பாஸ் மன்னரை மரத்திலே கட்டி வைத்திருக்கின்றது. அவர்கள் குனிந்த தலை நிமிந்து பாராமல் தலை குனிந்து நின்று, யா ரப்பியா நாயனே, மலுக்குள் ஜலாலியா ரஹமானே, நம்ம ஊர்லதான் நமக்கு ஆபத்து வந்தது, ஆபத்து வந்தது, அறிவிட்டுள்ளதான் மீண்டு வந்தோம், இங்குமா ஆபத்து வர வேண்டும், ஆபத்து வந்தாலும் பரவாயில்லை, பாபாவுடைய முகத்தில் முழிக்காமலும் அம்மாவுடைய முகத்தில் முழிக்காமலும் நம்முடைய ஹயாத்து போகப் போகின்றதே, நாமல் மாண்டு மறியப் போகின்றமே, இந்த இழிவான மௌத்தா நமக்கு கிடைக்க வேண்டும் என்று தான் மனவருத்தத்தோடு அருள் கண்ணீர் வடித்தார்கள். அப்போது ஹாரூன் அரசன் இவர்கள் வடிக்கக்கூடிய கண்ணீரும் இவருடைய தங்களங்களையும் பார்த்து, ஓய் பாலகரே, நீர் எதற்காக அழுகின்றீர், நீர் கண்ணீர் வடிக்கும் காரணம் என்ன, எந்த ஊர், என்ன பேரு, எங்கிருந்து வந்தீர் என்று தான் ஹாரூன் அரசன் கேட்டார். அப்போது பாலகராகி அப்பாஸ் சொல்லுகின்றார், ஓ மன்னாதி மன்னவரே, என்னுடைய ஊரானது ஐந்தமா நகரம், என்னுடைய தகப்பனார் அகமது ஷா பாதுஷாவாக இருக்கும், என்னுடைய தாயார் மரியம் பீவியாக இருக்கும், நாடிழந்து நகரிழந்து நல்ல சிம்மா தனமிழந்து நாங்கள் வந்த இடத்தில் தாய் தந்தையர்களை பாலும் மண்டபத்தில் வைத்துவிட்டு பழுத்து தூங்கும் போது உங்களுடைய குருவி என்னுடைய நெஞ்சகத்தில் வந்து நின்றது. உங்க குருவி என்று எனக்கு தெரியாது, ஆனால் உங்களுடைய வேட்டை குருவி என்று எனக்கு தெரியாது, திருடவும் வரவில்லை, களவாங்கவும் வரவில்லை, இந்த குருவியை பிடித்து விளையாடி அளவில் கிடைக்கப்பட்ட பொருளை கொண்டு நம் தாய் தந்தையர்களை பாதுகாக்கலாம் என்று நினைத்தேன், இதுதான் உண்மை என்று அப்பாஸ் மன்னர் சொன்னார்கள். அகமது ஷா என்று சொன்ன உடனே இந்த அகமது ஷா என்ற பேரநாமத்தை கேட்டு அந்த சண்டாள பாதகனாகிய ஹாரூன் என்ற அரசன் அந்த அகமது ஷா மன்னருக்கு பாருங்கள் அந்த திருநாமத்தை கேட்ட உடனே கையிலே இருந்த சவுக்கியை தான் கீழே போட்டுவிட்டு அவன் ஆடி கிருகிருட்டி சிப்பாய்களை அனுப்புகிறேன் இரண்டு நாலு சிப்பாய்களை அனுப்பினார். அந்த பாடு மண்டபத்தில் சென்றார். பல்லாக்குகளை கொண்டு போய் தாயும் தந்தையர்களை அழைத்துக் கொண்டு வந்தார். அவர்களை அழைத்துக் கொண்டு வந்தவுடனே இந்த உண்மையான செய்தியை உண்மையுள்ள பாலகர் என்று ஹாரூன் அரசன் அறிந்து சந்தோஷம் அடைந்து அவர்கள் இருபேர்களையும் அகமது ஷா மன்னரையும் மரியம் பீதியையும் கண்டவுடன் அவன் சிம்மாதனத்தை விட்டு கீழிறங்கி அவனுடைய கிரீடத்தை தூக்கி அகமது ஷாவுடைய தலையில் வைத்து, மன்னவர்களே, நான் அறிந்தும் அறியாமல் தெரிந்தும் தெரியாமல் உங்களுடைய மகன் என்று அறியாமல் மரத்திலே கட்டி வைத்த குற்றத்துக்காக என்னுடைய சிம்மாதனத்தையே உங்களுக்கு அளிக்கின்றேன். அந்த ராஜபட்டத்தை அகமது ஷாவுக்கு கொடுத்து அவன் மந்திரியாகத்தான் அந்த ஹாரூன் என்ற அரசன் வாழ்ந்து வந்தான். அப்படி வாழ்ந்து வரும்போது அப்பாஸ் என்று சொல்லக்கூடிய மன்னவர் அந்த சித்தூருமா நகரில் இருந்து கொண்டிருக்கும் போது வேட்டையாட போக வேண்டும் என்று நாடி மான் வேட்டையாடி வரலாம் என்று நினைத்து அப்பாஸ் மன்னர் தாய் தகப்பனிடத்தில் உத்தரவு பெற்று அவர்கள் அம்புகள் வில்லம்புகள் எல்லாம் எடுத்துக்கொண்டு சவாரியான பரியன்ற வெள்ளை வாகனம் வெள்ள குதிரையும் தான் எடுத்துக்கொண்டு அந்த சித்தூருமா நகரத்தை விட்டு அப்பாஸ் மன்னர் பரி நடத்தி வாரார். அப்பாஸ் மன்னர் பரி நடத்தி வாரார், பரி நடத்தி வாரார், பரி நடத்தி வாரார், பாருங்க
கிடந்து பரையூர் நடிங்கிட பாடி நடத்திவாரார் மன்னன் பாடி நடத்தினாரா பாடி நடத்தினாரா பாடிராஜ பாடி நடத்தினாரா தூசிகள் அந்த ரமேகிடவாடில தூசிகள் அந்த ரமேகிடையும் கால்கள் நடி இனங்கள் ஆடிட குதிரைகள் கால்கள் நட இனங்கள் ஆடிட பாடி நடத்திவாரா அபாலான பாடி நடத்தினாரா பாடி நடத்தினாரா பாடி நடத்தினாரா வானல்லா வேகமாக வனத்தில் பரிநடத்தி வந்து கொண்டிருக்கும் போது ஒரு மானைத்தான் புள்ளிமானை அப்பாசு மன்னர்கண்டு அந்த புள்ளிமானை நோக்கி தன்னுடைய வில்லம்பையும் நாணனையும் எடுத்து அந்த மானைத்தான் குறிவைத்தார்கள் அம்ப கொண்டு எய்தார்கள் அப்போது அப்பாசு மன்னனுடைய அம்பு வைத்தகுரி மானனுடைய இதிலே மத்தகத்தில் தான் நெத்தியில் பெற்று அந்த வைத்தகுரி தவறாதபடி அந்த அம்ப கொண்டு மானும் அம்பை கொண்டு மான் ஓடவும் மானை தேடி அப்பாசு ஓடவும் மாலை நேரமாகிவிட்டது மானும் கிடைக்கவில்லை மானும் தான் மறைந்து விட்டது அம்பும் போச்சு மானும் போச்சு போய்விட்டது அப்பாசு நினைத்தார்கள் ஆண்டவனே நம்முடைய நாட்டுக்கு நாம் வேட்டையாடாமல் சென்றால் நம்மளை போன்ற வீரர்கள் ரொம்ப இழிவாக பேசுவார்கள் தேடி என்று சொல்வார்கள் தேடி என்று சொல்வார்கள் அம்பை பறி கொடுத்தாமல் ஊருக்கு போனாவதோ ஆமா நம்மளை மிகுந்த கேவலமாக எண்ணுவார்கள் நாம் இப்போது ஊருக்கு போக வேண்டாம் நாளைக்கு நாம் மான் வேட்டையாடி மானை கொண்டுதான் ஊருக்கு போயிரும் செல்ல வேண்டும் என்று நினைத்து இன்றைக்கு பக்கத்தில் ஏதாவது ஒரு ஊர் தெரிந்தால் அங்கே போய் தங்கலாம் என்று அப்பாசு மன்னர் குதிரை நடத்தி போனார்கள் அப்படி போகும்போது எதிரால்தானே அப்பாசு மன்னருடைய கண்ணுக்கு ஒரு வெளிச்சமான ஒரு ஊரும் பெரிய பட்டணத்தை தான் அப்பாசு மன்னருடைய கண்ணுக்கு தெரிந்தது அது எப்பேற்பட்ட பட்டணம் என்று கேட்டால் சிந்தி மீ பட்டணத்தை கண்ணால் போட்டிருப்பதை கண்ணால் கண்டார்கள் அதில் எழுதியிருக்கும் எழுத்துக்களை வாசகம் செய்தார்கள் அதை என்ன எழுதியிருக்கென்று கேட்டார் இந்த ஊருடைய பேரு சிந்தி மீ பட்டணம் அந்த ஊரை அரசாளக்கூடிய ராஜன் சேராபதி ராஜன் அவனுடைய மகள் ஞான அலங்கார வள்ளி நூறு மசாலா காரி என்றும் எழுதியிருக்கின்றது அந்த போட்ல எழுதியிருக்கப்பட்ட எழுத்தை பார்த்தார் அப்பாசு மன்னர் நினைக்கிறார் ஆண்டவனே நாம நூறு மசாலா காரி என்று கேள்விப்பட்டிருக்கின்றோம் கேள்விப்பட்டு பார்த்திருக்கின்றோம் இவருடைய திறமையை பற்றி நாம் பார்க்க வேண்டும் என்று அப்பாசு மன்னர் நினைத்து அந்த ஊருக்குள் நுழைந்து யார் வீட்டிலாவது தங்கிக் கொள்வோம் என்று அந்த சிந்திமி பட்டணத்தில் தெருவெல்லாம் குதிரையை நடத்தி சென்றார்கள்
போனா எந்த தெரு வீதியாக போனாலும் ஒரே அடைத்த வீடாக தான் இருக்கிறதோ, இது திறந்த வீடு இல்லை. பெரிய மாளிகை, பெரிய மேட மாளிகை, கோட கோபுரங்களும் பெரிய மெத்த வீடுகளும் தான், ஏழடுக்கு மாளிகையாக தான் இருக்கின்றது. எளிய வீடுகள் ஒன்றையும் காணவில்லை. அப்பாசி எல்லா தெருவையும் கடந்து கடைசி தெருவுக்கு வந்தார்கள். அந்த தெருவு யாருடைய தெருவாக இருக்கும்? பூ கட்டக்கூடிய பூவாணி அம்மாமார்கள் இருக்கப்பட்ட பண்டாரம், பூ பண்டாரங்கள் இருக்கப்பட்ட தெருவாக இருக்கும். அந்த தெருவீதிக்கு வரும்போது ஒரே ஒரு வீட்டில் மின்னட்டாம்பூச்சியை போல் தானே சின்ன ஒரு வெளிச்சமாக தெரிந்தது. அந்த வெளிச்சத்தை கண்டவுடன் அப்பாசி, அந்த வீட்டில் நாம் போய் தங்குவதற்கு இடம் கேட்க வேண்டும் என்று அந்த வெளிச்சம் தெரிந்த வீட்டுக்கு பக்கமாக சென்று அந்த கதவு துவாரத்துடைய உட்டு பார்த்தார்கள். பார்க்கும்போது ஒரு 80 வயதான ஒரு பெரியம்மா இருந்து பூ கட்டி கொண்டிருக்கின்றார்கள். கூட்டு கதவையும் பூட்டி கூட்டி பொன்னங்களை கூறியும் கொண்டு அந்த கதவுல சாத்தி அல்லாவுடைய காலை நீட்டி போல கதையை நிறுத்தி வச்சு அல்லாவுடைய நாரெடுத்து பூ கட்டுறாங்க. பூ கட்டி கொண்டிருக்கிறார்கள். அப்போது அப்பாஸ் மன்னர் வெளியிலே நின்று கொண்டு என்ன சொல்கிறார்? யாரம்மா பெரியம்மா கதவை தோட துறையம்மா, யாரம்மா பெரியம்மா புண்ண கதவை தோட துறையம்மா, யாரம்மா பெரியம்மா புண்ண கதவை தோட துறையம்மா, யாரம்மா பெரியம்மா புண்ண கதவை தோட துறையம்மா. அதவேட வந்தேனம்மா, சட்டம் கொடுத்தார்கள். அப்போது அந்த பெரியம்மா அவர்கள் என்ன நினைக்கின்றார்? ஆண்டவரே, நம்ம மகன் இறந்து 20 நாள் ஆச்சு, நம்ம காணாம போன மகன் 20 நாள் ஆச்சு நம்முடைய மகன் இறந்து போனான். ஆனா நம்ம மகனுடைய சட்டம் போல கேட்குது, மகன் நம்ம அம்மா தேடி போன ரூஹானி வந்துருச்சோ வந்துருச்சோ என்றுதான் பெரியம்மா கதவை திறந்து ஏறிட்டு பார்க்கும் போது 16 பக்கத்தின் நிலவை போல் அப்பாஸ் மன்னர் நிற்கின்றார். இறங்கிக் கொண்டிருக்கிறார். இறங்கக்கூடிய ஒரு காட்சியை கண்டு வாருங்கள் மகனே என்று அழைத்து அவர் வீட்டுக்குள் வைத்து, அப்பா மகனே, உன்னுடைய ஊர் என்ன, பெயர் என்ன, நீ எதுக்காக இந்த அகவேளை வந்தாய் என்று கேட்கவும் அப்பாஸ் மன்னர் வந்தேன் கேரம் விடியக்காரர்களுக்குள்ள ஊரை விட்டு ஓடி வேணும், ஓடி போயிடணும், அப்படியேப்பட்ட ஊர் இது என்று சொன்னார்கள். அம்மா, என்னுடைய ஊர் ஐந்தமா நகரம், அகமது ஷாவுடைய மகன், என் பேர் அப்பாஸ் மன்னன், மான்வேட்டை ஆட வந்தேன், காலதாமிதம் ஆகிவிட்டதால் இங்கு தங்கி இருந்து காலையில் மான்வேட்டைக்கு போகலாம் என்று எண்ணினேன். ஆனால் உங்களுடைய வீட்டில் தான் எனக்கு ஆதரவு கிடைத்தது, அடைக்கலம் கொடுத்ததுனாலே அல்லாஹ் உங்களுக்கு பரிசுத்து செய்வார் என்று அப்பாஸ் மன்னர் சொல்லிக் கொண்டு அந்த பெரியம்மா வீட்டில் உள்ள உபகாரங்களை உஜீவனங்களை அறிந்திக் கொண்டு அந்த பெரியம்மா வீட்டிலேயே தங்கியிருந்தார்கள். அன்று ராத்திரி தங்கியிருக்கும் போது ராவு முழித்து கண்களைத்தான் துறந்து விழித்திருந்து அந்த பெரியம்மா பூ கட்டி இருக்கின்றார்கள். பூவரம் கட்டிக் கொண்டே இருக்க அப்பாசு பார்த்தார்கள், அம்மா காடு உங்களை வாவான்னு கூப்பிடுது, வீடு போகும் சொல்லுது, இந்த வயசான காலத்தில் எதுக்கம்மா இந்த பூமாலை என்று கேட்டார்கள். அப்போது பெரியம்மா சொல்லுகிறார், மகனே அந்த அநியாயத்தை கேட்க, இந்த ஊராளப்பட்ட ராணி, ஞான அலங்கார வள்ளி, சண்டால பாலுவாரி, அவளுக்கு தான் அந்த பூமாலை கட்டுறேன், வழக்கமா நான் கட்டி கொடுக்கறது பழக்கம், அப்படி பூமாலை கட்டி கொடுக்கலையானா என்ன ஹயாத்தோட வைக்க மாட்டா, ஒரே வெட்டு வீச்சு ஒன்னு துண்டுறேன், இயற்கை மருத்துவத்து கூட வெட்டு ஒன்னு துண்டுறேன், வெட்டி விடுவார், 1 ரூபாய் 1 கோடி அரிசியில் பூமாலை கட்டி கொடுக்கும், கட்டி கூலி கிடைக்கும் என்று சொன்ன உடனே அப்பாசு பார்த்தார்கள், அம்மா பெரியம்மா, எனக்கு நீ ஆதரவு அளித்த காரணத்தினாலே, அடைக்கலம் கொடுத்த காரணத்தினாலே நான் ஒரு பூமாலை கட்டி தருகிறேன், அதை கொண்டு போய் நீ ராணியிடம் கொடுத்தியானா உனக்கு வேண்டிய சன்மானங்கள் கிடைக்கும் என்பதாக சொன்னவுடனே ஆசைப்பட்ட ஆள் கிளவி, மகனே உனக்கு பூமாலை கட்ட தெரியுமா அப்பா, கட்டி என்றுதானே நாளையும் உலக படிப்பெல்லாம் படிச்சிருக்காரு, எல்லா படிப்பும் எல்லா வித்தைகளும் தெரிந்தவர்கள் அல்லவா, அப்பாசு மன்னர் அந்த பூ கட்டக்கூடிய நாளையும் வாங்கி வைத்து முடிப்பதற்கு முன்னாலே அப்பாசு மன்னர் அழகான பூமாலையை வாடாமல்லி ஒரு கண்ணீர், வாடாமல்லி ஒரு கண்ணீர், வளர்மல்லி ஒரு Thank you.
அழகான முறையிலே அலங்காரமான ஒரு பூமாலையைத்தான் கட்டி கொடுத்தார்கள். இந்த பெரியம்மாரை வாங்கி நாம் பெற்ற மகனே காலையிலே முடித்து ராணியிடம் கொண்டு கொடுத்து அதிலே கிடைக்கும் சன்மானத்தை கொண்டு வந்து உன்னிடம் காட்டுகிறேன். அதற்கு பின்னாலதான் நீ ஊருக்கு போகணும் என்று சொல்லி காலையில் நேரம் விடிந்தது. இந்த இரண்டு பூவாரத்தையும் எடுத்து கூடையில் வைத்து ராணி இருக்கும் இடத்தை தேடித்தான் வேகமாக வருகிறார். கொடுக்கப்பட்ட இடத்துல வந்து நிற்கிறார். அப்போது ஞான அலங்கார வள்ளி தெப்பகுளத்திலே நீராடி மொழிகி பிள்ளையும் செல்லாக்கள் எல்லாம் உடுத்து அழகான வாச பரிமளங்களை அணிந்து ஆடை ஆபரணங்களை அணிந்து நகநாணயங்கள் எல்லாம் அணிந்து இந்த பூமாலையை கேட்பதற்காக ஞான அலங்கார வள்ளி வந்தார். அப்போது இந்த பெரியம்மா இந்த பூமாலை இரண்டையும் எடுத்து அம்மா ஞான அலங்கார வள்ளி என்றும் இல்லாமல் இன்றைக்கு புதுமையான ஒரு மாலையை கட்டியிருக்கின்றோம், மாலையை பாருங்கள் என்று எடுத்து காமித்தார். அதை வாங்கி கழுத்திலே போட்டு இளக்கண்ணாடியில் ஞானவள்ளி பார்த்து குடு பண்ண பார்த்தாமல் இருக்கும். அப்போது பார்த்தால் இவன் என்ன சொல்றா, ஹரி சண்டால பாதவத்தி மாலைக்கழுவி இவ்வளவு நாளா நீ இந்த அலங்காரமான மாலையை கட்டித்தராமல் அசிங்கமான மாலையை கட்டிட்டு ரூபாய் பணத்தையும் அடிச்சிட்டு போனியே, அதனால உன்னை சும்மா விட மாட்டேன். பஞ்சகாரி தாலி பெண்களே எடுத்து வா வாளை, இந்த சண்டால பாதவத்திகளை துண்டு ரெண்டாக வெட்ட வேண்டும் இந்த கிழவி என்றுதானே வாள் எடுக்க சொன்னார். இந்த கிழவி பார்த்தா ஆண்டவனே அப்பாஸ் மன்னன் மணமாலை கட்டி தந்தான், இப்போ சண்டால பாதவத்தி மரணமாலை போட போற போட போறாளே என்று நினைச்சு நம்ம உள்ள சொல்லிடுவோம் என்று கேள்வி சொல்றா. அம்மா ஞான இந்த மாலை கட்டினது நான் இல்லை, என் வீட்டில் ராத்திரி ஒருவர் வந்து தங்கி இருந்தார், அகமது சாவுடைய மகன் வாலிபன் ஐந்த மாநகரத்தில் உள்ளவர், அந்த வாலிபன் தான் இந்த மாலை எனக்கு கட்டி தந்தார் என்று உள்ளதை சொன்னால் கிழவி. உடனே ஞானவள்ளி சொல்லுகிறார், அடி கிழவி பூமாலை கட்டக்கூடியவளே அந்த வாலிபனை என்னுடைய மசுலாபோடு மண்டபத்துக்கு வந்து நான் கேட்கக்கூடிய கேள்விகள் நூறுக்கும் எனக்கு சரியான விடை சொல்ல சொல். இந்த அலங்காரமான மாலை கட்டுவதற்கு அவனுக்கு இவ்வளவு அறிவு இருக்குமானால் அவன் எப்பேற்பட்ட படிப்பனாக இருக்க வேண்டும், அவனுடைய படிப்பைத்தான் அறிய வேண்டும், அவனுடைய படிப்பை அறிய வேண்டும் என்று சொன்னவுடன் பெரியம்மா பார்த்தார். இதோ போய் வர சொல்லுகிறேன் என்று சொல்லி வேகமாக அந்த கிழவி அம்மா அவருடைய வீட்டை தேடி வந்து அப்பாஸ் மன்னனிடத்தில் வந்து என்ன சொல்லுகிறார், நாம் பெற்ற கண்மகனே அப்பாஸ் மனமாலை கட்டி தந்தா மரணமாலை போட போறாள், மனமாலை கட்டி தந்தாள் மரணமாலை போட போறாள். அப்பா மோசங்களும் உன்னோட ஊரை பார்த்து போயிடப்பா, தேடி போய்விடு என்று கிழவி அம்மா சொல்லவும் அப்பாஸ் மன்னர் பார்த்தார், அம்மா நீ ஒன்றுக்கும் பயப்படாதே, நான் மான் வேட்டை ஆட வந்தேன், எனக்கு இப்ப மங்கையாள் வேட்டை கிடைச்சிருக்கு, கிடைக்க போகுது அந்த மங்கையாளை வேட்டையாடி முதலாவது உன்னுடைய அரண்மனைக்குத்தான் கொண்டு வருவேன், புது பெண்ணும் புது மாப்பிளையுமாக உன் வீட்டுக்கு வரும்போது நீ தான் முதலாவது ஆளாட்சி எடுக்கும், வானம்பளம் கொடுக்கணும் என்றுதான் அப்பாஸ் மன்னர் சொல்லி அவர்கள் பைக்டோக் எடுத்து முன்னந்தர் பின்னந்தர் அடித்து குறையில் படிப்பெல்லாம் கருத்திலே உணர்ந்து ஞான அலங்கார வள்ளியுடைய நூறு மசாலாவை நாம் அறிய வேண்டும் என்று அப்பாஸ் மன்னர் குதிரையில் ஏறி வேகமா வந்து அப்பா மன்னர் பயூட ஓசையில்
பார்க்கும் போது இளம்பரை போன்று நின்றுதான் அசையாமணியை பிடித்து அடித்துக் கொண்டிருந்தார்கள். அப்பாசு ஒரே பார்வையாக பார்த்துக் கொண்டு அடே மன்னாதி மன்னரே மகிழமுடி ராஜரே உண்மை பார்க்கும் போது ரொம்ப அலங்காரமாக இருக்கின்றீர். இந்த சண்டாள பாதவத்தியுடைய ஊருக்கா நீர் வரணும்? அநியாயமான இருந்த ஊர் கமிட்டி மாப்பிள்ள எங்களுக்கு கிடைச்சா எங்கேயாவது ஏழு பாங்கிமார்கள் சொல்லவும் அப்பாஸ் மன்னன் சொல்லுகிறார், ஓ பாங்கி பெண்களே, வந்திருக்கக்கூடிய மன்னவன் அகமது சாவுடைய மகன் என்றும் அப்பாஸ் வீரர் என்றும் ஆனால் ஐந்தமா நகரத்துக்கு அதிபதி என்றும் உன்னுடைய அரசகுமாரியிடம் சொல்லி வாருங்கள் என்று சொல்லவும் பாங்கிமார்கள் ஓடி வந்தார். ஞானவள்ளி இடத்திலே சொன்னார், அம்மா இளவரசி, வந்திருக்கக்கூடிய மன்னவர் யார் தெரியுமா? அரசகுமாரனிலே அகமது சா பாதுஷா அட்டாத பவுனமெல்லாம் ஆண்டு வரக்கூடிய பாதுஷாவுடைய மகன் அப்பாஸ் என்ற வீரர், நாலாவது வேதத்தில் உள்ளவர், சத்தியசன் மார்க்கத்தை அறிந்து தெரிந்தவர், அவர் அழகிலே சிறந்த மனிதன், மன்னனை போன்ற அழகுடையோரை நாங்கள் பார்த்ததில்லை என்று ஞானவள்ளியிடம் சொல்லவும், அழகு யாருக்கு வேண்டும்? அந்த அழகெல்லாம் எனக்கு தேவையில்லை. அவன் யாராயிருந்தாலும் படித்திருக்கப்பட்ட அறிவாளியாக இருக்க வேண்டும். நான் கேட்கும் கேள்விகளுக்கு ஜவாபு அளிக்க வேண்டும். அழைத்து வாருங்கள் என்றார். ஏழு பாங்கிகளும் போய் மன்னவனை அழைத்து அந்த மசுலாமணி மண்டபத்துக்கு கொண்டு வந்தார்கள். அப்போது மசுலாமணி மண்டபத்தில் அந்த நாட்டு மக்கள் எல்லாம் கூட்டமாக கூடி திரள் திரளாக கூடியிருக்கின்றார்கள். இன்னைக்கு ஒரு ராஜா வந்துட்டாரு, மசுலா போட போகிறார் ஞானவள்ளி. அவர் இந்த ராஜா இன்றைக்கு வந்திருக்கும் ராஜா மசுலாவுக்கு விடையளிப்பார். எழுதாரோ அல்லது மூத்தா போறாரோ தெரியவில்லை. இந்த சமத்திராமல் பார்க்கலாம் என்று ஊர் மக்கள் எல்லாம் அனைந்த கோடியாகத்தான் கூடியிருக்கின்றார்கள். அந்த நிறைந்த மஜிலீசில் வந்து நிற்கக்கூடிய அப்பாசு மன்னனை ஞானவள்ளி பார்த்து என்ன சொல்லுகிறார்? வந்திருக்கும் மன்னனுக்கு தங்க கட்டளை எடுத்து நீயும் தரணியில போடுங்க. வெள்ளி கட்டல் எடுத்து நீங்க வெயிலும் தர போடுங்கடி, வெள்ளி கட்டில் மகளுக்கு போடுங்கடி, அறிவோமடி அறிவோமடி, சொன்னால ஞானவள்ளி, சொன்னால ஞானவள்ளி, சொன்ன மொழியை கேட்டாலுடன் எங்கள் அமதி முன்னால வந்து அரசர்களை எல்லாம் தங்க கட்டளை போட்டு தரமட்டமாக்கி விட்டாய், அதை போலவே என்னையும் தரமட்டமாக்கி விடலாம் என்று நினைத்தாய். இருக்கப்பட்டவர்கள் தாழ்மடைந்து விடுவார்கள், வெள்ளி கட்டளையில் இருக்கப்பட்டவர்கள் வெற்றி அடைந்து விடுவார்கள் என்ற எண்ணத்தை கொண்டு நீ உனக்கு வெள்ளி கட்டலும் எனக்கு தங்க கட்டலும் போட்டும். அப்படியா? தங்க கட்டல் வேண்டாம், வெள்ளி கட்டல் போட்டு உட்கார்ந்துக்கோ, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. இந்த பாலருமா சீமையில் ஒரு பஞ்சனமத்தைக்குமா போச்சு என்று அப்பாஸ் மன்னர் சொன்னார். ஒரு பஞ்சனமத்தை கட்டெடுத்து போடு. அப்போது ஞானவள்ளி சொல்றார், அடி சண்டாள பார்வதி கேட்டுக்கிட்டு நிக்கி, அடி வந்திருக்கிறது முன்ன பஞ்சம் என்று கூறுதான் அடி, நம்ம பாலருமா சீமையில் பஞ்சம் என்று சொல்லுதான் அடி, கோட்டை கொத்தளங்கள் எல்லாம் சுத்தி சுத்தி பார்த்தா உன்னையும் காணும். தங்க கட்டுனு, வெள்ளி கட்டுனு, சித்தாள கட்டுனு, ஈய கட்டுனு, ஆட்டு கட்டுனு, இந்த சந்தனத்தினால கட்டுகள் நிறைய பலவிதமான கட்டல்கள் எல்லாம் பஞ்சனத்தை கட்டுல அந்த அம்மா சீரே பறக்கப்பட்ட கட்டளை தவிர ஞானவள்ளி படுத்து தூங்கக்கூடிய கட்டல் தான் இருக்கு. பஞ்சனமத்தை அந்த பஞ்சனமத்தையே தான் பார்த்து விட்டு அம்மா ஞானவள்ளி, நாங்க எல்லா இடத்திலையும் பார்த்துதான், நீங்க படுத்து தூங்குற கட்டில் மட்டும் தான் இருக்கு. சண்டாள பாதத்தை அதையாவது தூக்கி கொண்டு போடலாம், கேவலப்படுத்தி போட போறான். பஞ்சனமத்தை கட்டுக்கு விஜய் தொழில் கேட்டுவான் என்று சொன்ன உடனே
ஏழு பாஞ்சிமாரும் ஓடி சென்று பஞ்சள கட்டளை எடுத்துக் கொண்டு வந்து அவர் சபையிலே போட்டவுடனே அப்பாஸ் மன்னர் அந்த கட்டளை பார்த்தார்கள். அதுல ஞானவள்ளி ஞானவள்ளின் எழுதி இருக்கு, பேர் விலாசம் போட்டு பேர் விலாசம் போட்டிருக்கு. பார்த்தார்கள் ஆண்டவரி, இந்த பஞ்சள கட்டளி நாம இப்ப தனிமையா உட்கார போறோம், இவளை விட்டு நாம போகும்போது இந்த கட்டளை விட்டு போகும்போது நூறு கேள்விக்கும் விடையளித்து இந்த ஞானவள்ளி நமக்கு இதே கட்டிலே ஜோடியாக இருப்பதற்கு அந்த பஞ்சன கட்டலில் அமர்ந்திருந்தார்கள். அப்போது ஞானவள்ளி வெள்ளிக்கட்டலில் அமர்ந்திருந்து கொண்டு அவள் ஊரார்களையும் பார்த்து கூடியிருந்த சபையார்களையும் பார்த்து கையில் ஒரு வாழையும் பிடித்து அவள் அப்பாஸ் மன்னனை பார்த்து என்ன கேட்கின்றார், கேள்வி எப்பேற்பட்டவர்களா போட போகிறாள் பாருங்கள். பண்டாரி மன்னனே, மகுடமுடி ராஜனே என்று சொல்லி அவள் சத்தமிட்டு கரிச்சித்து ஆங்கார கோபத்தோடு என்ன கேட்கின்றாள், தாண்டும் வரிகள் ஏறி மீண்டிங்க வந்தோரே, தாண்டும் வரிகள் ஏறி மீண்டிங்க வந்தோரே, ராஷ்டிரியராய் வந்த கோஷியரே கேளும், ராஷ்டிரியராய் வந்த கோஷியரே கேளும், யாரி மகங்கானும் சொல்லாவிட்டாய் இப்பம் கொள்வங்கானும், யாரும் கேள்விகளை கேட்டார். யார் மகங்கானும் உன்னை யார் வளர்த்தாரான் என்று இரண்டு கேள்விகளை கேட்டார். தாண்டும் பரிகளை நீங்க வந்தோரே, தாண்டும் பரி என்றால் பரி என்பது குதிரை, குதிரை தாண்டு என்று சொல்லி ஓட்டம், ஓட்டம். அப்படி தாண்டும் பரியேறி வந்த மன்னனே, நீ யாருடைய மகனாக இருக்கும், யாரு உன்னை வளர்த்தாய் என்று கேட்கவும் அப்பாஸ் மன்னர் பார்த்தார்கள், அது ஞான பெண்ணே கொள்வன் என்று சொன்ன குங்கும சந்தனம், கொள்வன் என்று சொன்ன குங்கும சந்தனம், போதைய ராகிய மாதர சீகளு, போதைய ராகிய மாதர சீகள், நாத மகன் தாண்டி பெண்ணே கண்ண ஒரு வேதம் தாண்டி, நாத மகன் தாண்டி பெண்ணே கண்ண ஒரு வேதம் தாண்டி, என்னை அண்ணாவள தாண்டி உன்னை ஒரு சொல்லால் வெள்ள தாண்டி, அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா ஆண்டவன் வளர்த்தார் என்றும் இரண்டு கேள்விக்கும் அப்பாஸ் விடையளித்தார்கள். பொது கேள்வி இதற்கு பொதுவாக விடையளித்தார்கள். இதை கேட்டவுடனே ஞானவள்ளி இடி விழுந்தது மாதிரி இருந்தது, கோடை இடி முழங்குறது மாதிரி. ஆண்டவனே, முதலாவது கேட்ட கேள்விக்கு இரண்டு கேள்விக்கும் சரியான பதில் சொல்லிவிட்டான், இந்த மன்னவனிடத்தில் சரியான கேள்வி கேட்க வேண்டும் என்று மறுபடி என்ன கேட்கின்றார், மன்னவா தாண்டும் பரியேற முன்னே தைத்திருந்த இடம் தரித்திருந்த இடம் இங்கே, உண்டு வரி ஏற முன்னே உயர்ந்திருந்த இடம் இங்கே என்று கேட்டவுடன் அப்பாஸ் மன்னர் கலகலா வேண்டும் சிரித்துக் கொண்டு, அது ஞான பெண்ணே நீ கேட்டது உண்மையான செய்திதான், நீ கேட்டது நல்ல நியாயமான கேள்விதான், ஆனால் எங்களுடைய மார்க்கப்படி தாண்டும் வரி ஏற முன்னே தங்கி இருந்தேன் தளத்தை, தாண்டும் வரி ஏற முன்னே தங்கி தாய்வாயத்தில் உண்டு வழி வேற முன்னேற தாய்வாயத்தில்
இந்த மன்னவன வெல்ல வேணுமானால் எனக்கு சரியான விடையான மசாலாவை சொல் என்றுதான் ஞானவள்ளியை பார்த்து சொன்னார்கள். ஞானவள்ளி பார்த்தார், நாம கேட்ட நாலு கேள்விக்கும் சரியான பதில் சொல்லிவிட்டார். இனிமேல் இவனை சும்மா விடக்கூடாது என்று, இவனுக்கு ரெண்டு கேள்வி கேட்கக்கூடாது, நாலு கேள்வி மொத்தமா கேட்கணும், மொத்தமா கேட்க வேணும் என்று சண்டாள பாதவத்தி ஞான அலங்கார வள்ளி ஏற்பட்ட கேள்வியை கேட்கின்றார். அப்பாசி என்ன சொல்கிறார், அடிஞான பெண்ணே, இருந்தது எந்த இடம் என்றும், வளர்ந்தது எந்த இடம் என்றும், தேசம் என்றும், வந்த வழி எந்த வழி, இப்ப இருக்கிறது எந்த இடம், நாலு கேள்வி கேட்டியே. ஆனா நீ கேட்டது உண்மையான செய்திதான், நல்ல சத்தியசன் மார்க்கமான கேள்விதான். ஆனால் என்னுடைய மார்க்க சட்டத்திட்டத்தின்படி நான் உன்னுடைய மசாலாவுக்கு உகப்பாக விடை சொல்லுகிறேன். நாலாவது வேதத்தின்படி, உங்களுடைய முஹம்மது நபியுடைய மார்க்கத்தின்படி நான் சரியான ஞான கேள்வி கேட்கின்றேன். அந்த கேள்விக்கு நீ எனக்கு சரியான பதில் சொல்ல வேண்டும் என்று என்ன கேள்வி கேட்கிறார்? அடே மன்னவா, இருந்த இடத்தையும் சொன்னேன், வளர்ந்த இடத்தையும் சொன்னேன், வந்த வழியையும் சொன்னேன், இருக்கிற இடத்தையும் சொல்லிட்டேன். ஆனா அது இருக்கிற இடத்துக்கு பிறந்தது சொல்லணும் அல்லவா? மரத்துக்குள்ளே பூமூர்த்தி மன்னா, குளத்துக்குள்ளே காய் காய்க்கும், கைது கீழே எழுந்து நானா மன்னா திகட்டா
காயானது பழமாகி பழமானது கனிந்து கீழே விழுந்ததானால் அது என்ன கனி என்று இந்த மசாலாவுக்கு விடையே சொல்ல வேண்டும். அந்த கனியை எடுப்பவர்கள் தேவட்டாத கனியாக இருக்க வேண்டும். அந்த தேவட்டாத கனி என்ன கனி என்று எனக்கு விவரமாக சொல்ல வேண்டும் என்று சொல்லவும் அப்பாஸ் மன்னர் கலகலா வேண்டும் சிரித்துக் கொண்டு ஞானவல்லியை பார்த்து என்ன சொல்கிறார். ஞான பெண்ணே விளையாட்டு தலைய போற்றி வெற்றி பெறவானை தாயே விளையாட்டு தலைய போற்றி மரத்திலே பூத்துள்ளே காயாய் மரத்திலே பூத்தி காயானது பழங்களாகி கழிந்து கீழே விழுந்துதானா காயாய் பழங்களாகி பிள்ளக்கனி பெண்மாயி பெண்மாயே மரமானது ஆணாக இருக்கும் குடமானது பெண்ணாக தகையுடைய கருப்ப கோலையாக இருக்கும். அது பழமாகத்தான் பத்து மாதம் நிறைசமந்து வயிற்றின் கர்ப்பத்திலே இருந்து வளர்ந்து அது பூமியிலே பத்தாவது மாதத்தில் இங்கிருக்கக்கூடிய தாய்மார்கள் பெற்றெடுத்தவுடனே அதுதான் திகட்டாத கனி பிள்ளக்கனியாக இருக்கும். யாரும் மறக்க மாட்டார்கள் மறக்க மாட்டார்கள். எத்தனை மக்கள் இருந்தாலும் எத்தனை பிள்ளைகள் இருந்தாலும் ஒரு அவுளியாவுடைய சன்னிதானத்துக்கு சென்று தாய்மார்கள் என்னதுவா கேட்பார்கள். அல்லாயிரத்துல துவா செய்ய எங்கிட்ட பத்து மக்கள் இருக்கு கூட ஒரு தர்றதுக்கு ஆண்டவன துவா கருங்க என்று கேட்பார்கள். அப்படி இருப்பதனால மக்கள் செல்வம் தான் பெரிய செல்வம். அதாவது செவட்டாத கனி என்பது பிள்ளை கனி மக்கள் குறை மக்கள் செல்வம் தான் குறையில்லாத செல்வம். அதுபோல பாருங்கள் அல்லாவுடைய கிருபியினால திருவட்டாத கனி பிள்ளைக்கனியாக இருக்கும் என்றுதான் ஞானவள்ளிக்கு அப்பாஸ் மன்னன் விடை அளித்தார்கள். அப்போது ஞானவள்ளி கேட்கிறார் அடே மன்னவனே இன்சானாக பிறந்து இந்த உலகத்திலே நீ வந்தாயே நாலாவது வேதம் என்று சொன்னாய் நபியுடைய மார்க்கம் என்று சொன்னாய் இன்சானாக நீ வந்தது அல்லாஹு ஜல்லஷானுஹு தாலா ஆண்டவன் உன்னை இன்சானாக படைத்தது கலகரா வேண்டும் சிரித்து அது ஞான அலங்கார வழியே ஓடவும் வரலே நான் ஒழிக்கவும் வரலே நம்ம ரெண்டு பேரும் ஜோடியா ஒன்னாத்தான் நல்லா இருக்கும். ஆனா ஒட்டையை நான் போக மாட்டேன். கல்யாணம் செய்து உன்னை ஊருக்கு கொண்டு போவதற்காக அவமதுசாவுடைய மகனை அல்லாஹு தாலா வளர்த்தி அனுப்பி இருக்கிறார். நான் உன்னை வளர்ந்து இந்த நாட்டுக்கு வந்து உன்னை கல்யாணம் முடிப்பதற்காகத்தான். நீ இல்லாமல் நான் மட்டும் போக மாட்டேன். ஆகையால் ஞான பெண்ணு நீ சொன்ன மகளாவுக்கு விடை சொல்லி வருகிறேன் சார். அல்லாஹு தாலா இன்சானை படைக்கிறது நாலு வஸ்தை கொண்டு ஆண்டவன் இன்சானை படைத்திருக்கிறான். அந்த நாலு வஸ்தை கொண்டுதான் ஆண்டவன் படைத்தார் என்று சொல்லவும் ஞானவள்ளி கேட்கிறார் அடே மன்னவா நாலு வஸ்தென்று சொல்லிவிட்டியே அது எந்த வஸ்தென்று சொல்ல வேண்டாமா என்று கேட்கவும் அப்பாஸ் சொல்லுகிறார்கள் ஞான பெண்ணே நீ கேட்டது உண்மைதான். இன்சான படைக்கிறது நாலு வஸ்து அது என்ன வஸ்து தெரியுமா தெரியல மண்ணு தண்ணி காட்டி நெருப்பு மண்ணு தண்ணி காட்டி நெருப்பு மண்ணை தண்ணி காட்டி
காட்டின் நெருப்பின் ஆர்வத்தை கொண்டு அல்லாஹுத்தாரா இன்சானை படைத்தான் என்று சொல்லவும் ஞான வழி கேட்கிறார். அடே மன்னவா, அந்த மண்ணு நீரம் தெளிவாக சொல்கிறார் அறிஞான பெண்ணே, மண்ணு நிறம் வெள்ளையடி, தண்ணி நிறம் சிவப்படி, காற்று நிறம் பச்சையடி, நெருப்பு நிறம் கருப்பாக இருக்கும். நாலு வசுக்கும் நாலு நிறத்தை பற்றி சொன்னார். உடனே ஞானவள்ளி கேட்கிறார், அட மன்னாதி மன்னன் இடுவே நெண்டி யானா கட்டி இது வேண்டாடிய ஒன்ன வந்து தாலி கட்டி ஊருக்கு நான் கொண்டு போவேன், ஒன்ன வந்து தாலி கட்டி ஊருக்கு நான் கொண்டு போவேன். தொங்குதடி கரிசமானி பெண்ணே துடிக்கிறடி உங்களுக்கு, தொங்குதடி தங்கத்தாரி பெண்ணே துடிக்கிறடி உங்களுக்கு. முடிந்த கையறினால் முடிந்த கையறி அவர் குளிக்க வேலை செய்ய வைத்தேன், குளிக்க வேலை செய்ய சந்தேகங்கள் குறைக்கும் கையால் சந்தேகங்கள் குறைத்த கையால் தானிக தேவைப்பேன், தானிக தேவைப்பேன். உண்மதேனா இந்த திருவையுள்ளோ சதை சட்டத்தின்படி மண்ணுக்கு அதிகாரி, தண்ணிக்கு அதிகாரி, நெருப்புக்கு அதிகாரி, காத்துக்கு அதிகாரி கட்டியே வாஸ்தவன் நீ சொன்னது உண்மைதான். இந்த நாலு வசுக்கும் அதிகாரிகள் உண்டு அல்லவா, அந்த நாலு வசுக்கும் அதிகாரி யாருகள் இமாகண்ணே, அந்த மண்ணுக்கு அதிகாரி குருதான், மண்ணுக்கு அதிகாரி குருதான், இந்த தண்ணிக்கு அதிகாரி நீதான், தண்ணிக்கு அதிகாரி தான், காத்துக்கு அதிகாரி இஸ்ராயில்தான், நெருப்புக்கு அதிகாரி இஸ்ராயில் தான், காத்துக்கு அதிகாரி இஸ்ராயில் தான். இந்த நாலு பேரும் தான் மண் தண்ணீர் காத்து நெருப்புக்கு அதிகாரிகளாக இருக்கும் என்று அப்பாஸ் சொன்னார்கள். கேட்டவுடனே ஞானவள்ளி மன்னன் சொன்ன வார்த்தையை கேட்டு மாதரசு மனங்களங்கி அவர் அகங்கார கோபமாயி கண்களெல்லாம் சிவந்து அவர் தட்டு கட்டி தருமாறி என்ன நினைக்கிறார், ஆண்டவனே நம்ம போட்ட மசாலாவை எல்லாம் பொடி பொடியா நமக்குறதும் முழுக்கி காத்த போல ஊழி விடுகிறான், ஊழி விடுகிறான். இவன் முழிக்கிற மொழியும் இவன் பார்க்கிற பார்வையும் எடுத்ததுக்கு நம்மளை பார்த்து தொங்குது தங்கத்தால் கேட்டுட்டான், இவன் நம்மள கல்யாணம் முடிச்சாலும் முடிச்சிருவானோ, அவனுக்கு பயமா வேற இருக்குது என்று ஞானவள்ளி என்ன கேட்கிறார், அடே மன்னவா இதுவரையிலும் கேட்ட மசாலா ஞானமான கேள்வி, இனிமே நான் கேட்க போறது மௌன கேள்வி, மௌன கேள்வி கேட்க போகின்ற உயிர் சரி உன்னுடைய ஹயாத்து சரி என்று சொல்லி எப்பேற்பட்ட மசாலா கேட்கிறார். இந்த மன்னவனை பார்த்து எப்பேற்பட்ட கேள்வி கேட்கிறார் ஞானவள்ளி. ஹாய் ஞானப்பெண்ணே, இதுதானா பெரிய கே
தள்ளி நெட்டி விடாத தொழுகை ஜனாசாவுடைய தொழுகை நேரமில்லாத பாங்கி தேர்கால வீட்டில் உள்ள பாங்கி எந்த நேரம் குழந்தை பிறந்ததோ அந்த நேரம் பாங்கி சொல்வது பழக்கம். இன்னும் கட்டி விடாத கல்யாணவி பறவைகளுக்குரிய கோழி முட்டை கோழி முட்டையாக இருக்கும். இன்னும் உள்ளில்லாத அதுக்கு முள்ளு கிடையாது என்று நாலு கேள்விக்கும் விடை சொன்னார்கள். அந்த ஞானவள்ளி என்ன கேட்கிறா, அதே மன்னவா இந்த நாலு கேள்வியும் மொத்தமாக கேட்டவுடனே திடீர்னு சொல்லிட்டியே, இன்னொரு கேள்வி கேட்கிறேன்பா. ஒரு நாளைக்கு அஞ்சு நேரம் சட்டத்திட்டத்தின்படி பெருமானார் நபி முஹம்மது முஸ்தபா அன்னவர்களுடைய ஹதீஸின் முறைப்படி ஐந்து எழுத்தை கொண்டு நாங்கள் ஆண்டவனை வணங்கி வருகின்றோம். ஐந்து எழுத்தை கொண்டு ஐந்தாரம் அந்த கடமையை தொழுது வருகின்றோம். இதுதான் நீ சொன்ன மசலாவின் அர்த்தம். அஞ்சு எழுத்தை கொண்டுதான் அல்லாஹ்வை இபாதத்தை செய்கின்றோம் என்று அப்பா சொன்னார்கள். ஞானவள்ளி கேட்கிறார், எப்படி கேட்கிறார், அதே மன்னவா அஞ்சு எழுத்து மட்டும் நீ சொன்னா போதுமா? அந்த அஞ்சலை திருப்பே அருள் கொல்லக்கூடியவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா ஆண்டவன் ஒருவனைத்தான் அந்த அதிகாரம் இருக்கின்ற மௌத்தானவர்களை ஹயாத்தை கொடுப்பான், ஹயாத்தானவர்களை மௌத்தாக்குவான். சகல வல்லமையும் அவனுக்கு தான் இருக்கின்றது. நீ என்னை கொள்வேன் என்று சொன்ன உடனே உன்னால் கொல்ல முடியுமா? முடியாது. ஆதி எழுத்தும்படி என் வாயிலும் தப்பாது, சோதி நபியை சொன்ன வாயினால் சொன்ன திரு வாக்கியம் முடியாது. ஆதையினால் பெண்ணே என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் மௌத்து தான். நம்ம இரணமும் மரணமும் ரெண்டு இறைவன் கைக்குள்ள இறைவன் இருக்கிறது. ஆதையினால் உன்னுடைய மசலாவை நான் சொல்லி வருகிறேன். நாங்கள் ஆண்டவன் வணங்குறது அஞ்சு எழுத்து என்று சொன்ன உடனே அந்த அஞ்சு எழுத்துடைய பேரை கேட்டியே, அது என்ன தெரியுமா பெண்ணே? இப்படி உயிரான எழுத்து ஐந்து எழுத்தை கொண்டு அல்லாஹு தாலாவி அறிவு, இரண்டாவது எழுத்தில்லாம், மூணாவது எழுத்து அஞ்சாவது, நாலாவது எழுத்து மீம், அஞ்சாவது தால் என்று சொன்னார்கள். உடனே ஞானவள்ளி கேட்கின்றார், அடே மன்னவா, மகிடமுடி ராஜனே,
ஐந்து எழுத்துடைய விவரத்தையும் அறிவாக சொல்லிவிட்டு சரி சரியப்பா அதெல்லாம் இருக்கட்டும் நீ நாலாவது மார்க்கம் எனக்கு தெரியும் ஆனா எழுத்துடைய பேரை மட்டும் ரொம்ப திடமா சொல்லிட்டியே இனி ஒரு கேள்வி கேட்கின்றேன் அந்த அடிபேடு யாரே மன்னா அடிபேடு யாரும் மன்னா ராமனேடி யாரும் மன்னா ராமனேடி யாரும் மன்னா யாரும் மன்னா விமானது யாரும் சொன்னேன் நீம் யாரு தால் யார் என்று கேட்டார் அப்பாஸ் மன்னர் கடவுளா வேண்டும் சிரித்து இவர் சரியா உள்ள கட்டிக்காரி காவரா இருந்தாலும் இந்துக்கள் பெண்ணா இருந்தாலும் குபாரான பெண்ணா இருந்தாலும் அறிவுரைகளை தெளிவாக படித்திருக்கிறார் மனமகிழ்ச்சியாக படித்திருக்கிறார் என்று அப்பாஸ் அறிஞான பெண்ணே உன்னுடைய திறமையை பற்றி நான் மெச்சினேன் ஆனால் எங்களுடைய மார்க்க சட்டத்திட்டத்தின்படி ஐந்து எழுத்து அழிவு என்றும் லாம் என்றும் ஹே என்றும் நீம் என்றும் டால் என்றும் இந்த ஐந்து எழுத்துடைய விவரத்தையும் சொல்லி வருகிறேன் அறிஞான பெண்ணே அறிவெழுத்து நல்லாவேடி லாம் அவர்கள்
கலகலாக திசைத்துக் கொண்டு அடி ஞான பெண்ணே, நீ கேட்கப்பட்ட கேள்விகள் எல்லாம் சரியான ஞான கேள்வியாக இருக்கின்றது என்று அப்பாஸ் மன்னர் எப்படி விடையளிக்கிறார்கள்? அடி ஞானவள்ளி ஒன்னாவது வீடானது தகப்பனுடன் தீயடி, ஒன்னாவது வீடானது தகப்பனுடன் தீயடி, இரண்டாவது வீடானது தாயினுடன் வயிறு பெண்ணே, இரண்டாவது வீடானது தாயினுடன், மூணாவது வீடானது இருக்கின்ற துணியா வீடு, மூணாவது வீடானது இருக்கின்ற துணியா வீடு, நாலாவது வீடானது அடங்குகின்ற கபரி வீடு, ஆறாவது மகசர் வீடு, ஏழாவது நரக வீடு, ஆறாவது மகசர் வீடு, ஏழாவது நரக வீடு, எட்டாவது சுபத்த வீடு, எட்டாவது சுபத்த வீடு, இதுதான் அறிவும் மாதலா, இதுதான் அறிவும் மாதலா, மன்னவன வெள்ளனுமானா மாதரசி மசுலா சொல்லி, தகப்பனுடைய நெட்டி என்றும், இரண்டாவது வீடு தாயனுடைய வயிறென்றும், மூணாவது வீடு துனியாவில் இருக்கப்பட்ட வீடென்றும், நாலாவது ஹபர்சானுடைய வீடென்றும், ஐந்தாவது கேள்வி கேட்கும் வீடென்றும், ஆறாவது மகசர் வீடென்றும், ஏழாவது வீடு நரகத்துடைய வீடாக இருக்கும், எட்டாவது வீடு சுபர்க்க வீடாக இருக்கும் என்று எட்டு வீட்டுக்கும் விவரத்தை சொன்னவுடனே இந்த ஞானவள்ளி என்ன இருக்கிறாள், அடே மன்னவா, எட்டு வீடென்று ரொம்ப திடமாக சொல்லிவிட்டாய், அந்த எட்டு வீட்டுக்கும் நாலு நல்ல பாதே என்ன, நாலு நல்ல பிரிவும் என்ன, நாலு நல்ல பாதே என்ன, நாலு நல்ல பிரிவு என்ன, ஆயிரம் முதலாவது பாதை சரியகத்து, இரண்டாவது பாதை தரியகத்து, மூணாவது பாதை அப்படி, நாலாவது பாதை மகரிபத்து பாதையாக இருக்கும். அந்த நாலாவது பாதையில் இருக்கப்பட்டவர்கள் தான் விஞ்ஞான கடல் சாவல் ஹமீது பாதுசாவல், அந்த நாலாவது பாதையை அறிந்தவர்கள். அதை போலவே நாலு பாதைக்கும் நாலு பிரிவுகள் இருக்கின்றது, ஒன்னாவது அனவி, இரண்டாவது சாவி, மூணாவது அம்பிளி, நாலாவது மாலிகி, அனவி சாவி அம்பிளி மாலிகி என்று நாலு பிரிவு இருக்கின்றது, நாலு மலகம் இருக்கின்றது. இதுதான் அவனுடைய மசாலா, இந்த மசாலாவை கொண்டு மன்னவனை வெல்ல மாட்டேன் என்று அப்பாஸ் சொல்லவும், இதை கேட்டு ஞானவள்ளி வாய்மறந்து கைமறந்து கைமறந்து தட்டுக்கட்டி தடுமாறி அவர் என்ன சொல்கிறார், அடித்தாதிமார்களே எங்கிருந்து வந்துட்டானோ என் குடியை கெடுப்பதற்கு தாதியே வந்து தாதியே, எங்கிருந்து வந்தாலே என் குடியை கெடுப்பதற்கு தாதியே வந்து தாதியே, ஒட்ட போட்ட மசாலாவெல்லாம் பொடி பொடியான் உனுக்குதான் நீ தாதியே, அடி சண்டா
பாக்குற பார்வையும் எனக்கு பயமா இருக்குதே, என்ன கல்யாணம் முடிச்சாலும் முடிச்சிருவானோ, என்ன ஊருக்கு கொண்டு போனாலும் போயிருவானோ, என்ன சாணிய தட்ட வச்சாலும் வச்சிருவானோ, என்னோ எனக்கு பயமா இருக்குதடி தாய் பெண்களே, சரியான ஒரு யோசனையை சொல்லுங்க என்று சொன்னவன ஏழு பேரும் சும்மா இருக்க கூடாதோ, அதாவது எரியில் எரியில எண்ணெய கோரி ஊத்துனா தாரிமா இருக்கு. அதே மாதிரி அம்மா நானி இப்ப வந்திருக்கக்கூடிய மன்னவன் அகமது சாவுடைய மகன் அழகு வாய்ந்த ரொம்ப அழகான ராஜகுமாரன். அந்த ராஜகுமாரருக்கு வாக்குப்பட உனக்கு பிரியம் இல்லையா? இதுக்கு முன்னால வந்த ராஜா நீ உடனே விடுத்து 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 வெட்டுனேன். ஆயிரக்கணக்கான அரசர்களை அருமையாக்கி வச்சிருக்க, கைக்கும் காலுக்கும் விலங்க போட்டு வச்சு அருமையாக்க முடியல, அருமையாக்க முடியல, அருமையாக்க வந்திருக்காரு. ஆமா, சின்னதாரு சின்னதாரு என்றுதானே இந்த ஏழு பாங்கின்னு சொன்னார். அப்ப நீ ஞானவள்ளி பாக்கா அடி சண்டாளப்பாத வச்சு ஏன் உப்ப திண்டுட்டு ஏன் கோட்டையில் இருந்துகிட்டு வந்திருக்க மன்னனுக்கு நீ சேர்ந்து பேசுறியா? இதோ பாரு சரியான ஞான கேள்வியை கேட்டு ஒரே வீச்சு துண்டு ரெண்டாவது அப்பாசு மன்னனுடைய தலையை வெட்டி அதே வாழை கொண்டு உங்க ஏழு பேருடைய தலையா இருக்கிறேன் பார் என்றுதானே ஞானவள்ளி என்ன கேட்கிறாள்? அடே மன்னாதி மன்னனே மகிடமுடி ராஜனே, சரியான கேள்வி உன்னிடம் கேட்க போகின்றேன். மொத்தமாக 12 கேள்விகளை சேர்த்து கேட்க போகிறேன். ஒரு கேள்வி ரெண்டு கேள்வி, ஒரு கேள்வி ரெண்டு கேள்வி இல்ல என்று ஞானவள்ளி எப்படி கேட்கிறார்? அடே மன்னவா, ஒன்னு ஒன்று ரெண்டு இல்லை, ரெண்டு ஒன்று மூணு இல்லை, ஒன்று ஒன்று ஏழு இல்லை, ரெண்டு ஒன்று மூணு இல்லை, மூணு ஒன்று நாலு இல்லை, நாலு ஒன்று அஞ்சு இல்லை, மூணு ஒன்று நாலு இல்லை, நாலு ஒன்று அஞ்சு இல்லை, அஞ்சு ஒன்று ஆறு இல்லை, அஞ்சு ஒன்று ஆறு இல்லை, ஆறு ஒன்று ஏழு இல்லை, ஆறு ஒன்று ஏழு இல்லை, ஏழு ஒன்று எட்டு இல்லை, எட்டு ஒன்று ஒன்பது இல்லை, இப்படியாக 12 கேள்விகளை கேட்டால் பன்னிரண்டு கேள்விகள் ஒன்றும் இல்லை என்கிறதும் இப்படியாகவே 12 கேள்வி கேட்டார். அப்பாஸ் மன்னர் அவர்கள் ஆராய்ச்சி செய்து மூளையை கொண்டு சிந்தித்து பார்த்தார்கள். போட்ட கதை தான் சரியான ஞான கதையாயிருக்கு என்று சிந்திச்சு பார்க்கும் போது கொஞ்ச நேரம் அப்பாஸ் பதில் சொல்லல, ஆலோசனை என்று அவர் ஆலோசனை பண்ணும்போது இவ பார்த்தா ஞானவள்ளி, ஓஹோ தெரியாம முடிச்சான் முடிச்சான் என்று சொல்லி ஞானவள்ளி பாங்கிமார பாத்துக்கிட்ட. ஆய் தாரிப்பங்களே, என்னடிய தாரி மாறே எடுத்து வாரி பட்டா கட்டி, என்னடிய தாரி மாறே எடுத்து வாரி பட்டா கட்டி, இதுதான் நீ நேரம் அடி இவன் முடிப்பது சரியில்லை, என்று ஜாதிப்பார பார்க்கிறதும் என்று நான் சொல்லவும் ஏழு பாங்கிமார்களும் ஓடி கத்தியத்தாரை கொண்டு வந்து ஞானவள்ளியிடம் கொடுக்கவும் அந்த கத்தியை தீட்டுகிறதும் அப்பாஸ் மன்னனை ஏறுத்து பார்க்கிறதும் அந்த நெருங்கிறவர்களும் கைகிறதும் கண்ட திருடு கொண்டு முடிக்கிறதும் ஒரே பார்வை பார்க்கிறதும் பார்த்து மூஞ்ச கொண்டு ஒரு வெட்டி வெட்டுறதும் ஆனல்ல அப்ப அப்பாஸ் மன்னர் பார்த்தார்கள். அடி ஞான பெண்ணே, கத்தியே நீ தீட்டாதம்மா, கத்தியே நீ தீட்டாதம்மா, புத்தி திட்ட வந்தேனம்மா, கத்தியே நீ தீட்டாதம்மா, பெரும்
பெருமானார் நபி முஹம்மது முஸ்தபா அன்னவருடைய ஹதீஸ் ததியின்படி ஒன்னு ஒன்று ரெண்டும் இல்லை என்றால் அல்லாஹ் ஒருவனை தவிர ரெண்டு அல்லாஹ் இல்லை. ஒன்னு ஒன்று ரெண்டும் இல்லை, அதான் ஒன்னு ஒன்று ரெண்டு ரெண்டும் இல்லை. ஆனா அல்லாஹ் ஒருவன் தான், ரெண்டு அல்லாஹ் கிடையாது. ஆனா ரெண்டு ஒன்று மூணும் இல்லை என்றால் இந்த ஆல அருவாயிலையும் எறும்புகளை 84 நூறாக ஜீவ ஜந்துக்களிலும் படைத்ததில் ஆண்டவன் ஆணையும் பெண்ணையும் தான் படைச்சான். ஜோடியாக ஜோடியாக படைத்தான். ரெண்டு படைச்சாலும் மூணு படைக்கணும், படைக்கவில்லை. அதுதான் ரெண்டு ஒன்று மூணும் இல்லை. ஆனா மூணு ஒன்று நாலும் இல்லை என்று சொன்னியே, அது என்ன தெரியுமா? ஞான பெண்ணே, எங்க மார்க்கப்படி ஒரு பெண்ணை கல்யாணம் செய்து அந்த பெண்ணை வேண்டாம் என்று தள்ளுபடி செய்யும் போது விடுதலை செய்யக்கூடிய நாளையில் அந்த பெண்ணுக்கு முத்திலாக்கு மூணு சொல்ல தவிர நாலு சொல்லு கிடையாது. தேங்காவுக்கு மூணு கண்ணென்றும் சொல்வார்கள், முத்திலாக்குத்தான் முத்திலாக்குத்தான். ஆனா மூணு சொல்ல தவிர நாலு சொல்லு கிடையாது. மார்க்க உபதேசம், ஆமா, நாலு என்றால் நாலு ஒன்று அஞ்சுமில்லை என்று சொன்னியே. எங்களுடைய மார்க்கப்படி இஞ்சின் வேதம், தபுராத்து வேதம், சபூர் வேதம், குர்ஹான் வேதம், நாலு வேதத்தை தவிர அஞ்சு வேதம் கிடையாது. அஞ்சு ஒன்று ஆறும் இல்லை என்று சொன்னியே. அஞ்சு கலிமாவை தவிர ஆறு கிடையாது. ஆறு ஒன்று ஏழு இல்லை என்று சொன்னியே. ஆறு பாதைகளை தவிர ஏழு கிடையாது. தரீகத்து தரீகத்து, அகீகத்து மஹரிபத்து, முகபத்து முகதிதாத்து என்ற ஆறு பாதை இருக்கிறது. ஆறு பாதையை தவிர ஏழு கிடையாது. ஆனா ஏழு ஒன்று எட்டுமில்லை என்று சொன்னியே. ஏழு நரகத்தை போட எட்டுக்காக கிடையாது. ஆனா எட்டு ஒன்று ஒன்பது இல்லை என்று சொன்னியே. எட்டு சுவர்க்கத்தை தவிர ஒன்பது சுவர்க்கம் படைக்கவில்லை. ஆனா ஒன்பது ஒன்று பத்து இல்லை என்று சொன்னியே. அது என்ன தெரியுமா ஞான பெண்ணே? ஒரு இன்சானுக்கு அல்லாஹ் கொடுத்தது ஒன்பது சிவத்து பத்து கிடையாது. ஒன்பது சிவத்தை தான் கொடுத்திருக்கிறார், ஒன்பது அழகை கொடுத்திருக்கிறார், பத்து கிடையாது. ஒன்பது நமது வாரத்தையும் கொடுத்திருக்கிறார், பத்து கிடையாது. ஆனா பத்து ஒன்று பதினொன்று இல்லை என்று சொன்னியே. ஒரு தாயாக பெற்ற அம்மா அவர்கள் பத்து மாதம் நிறைத்து வந்து ஒரு பாலகனை எங்கெடுப்பார்கள்? பத்து மாதத்திலே குழந்தை பெற்றுவாங்க, பெற்றுவார்கள். பதினொன்று மாதம் கிடையாது. ஆனா பதினொன்று ஒன்று பனிரெண்டு இல்லை என்று சொன்னியே. அதுதான் அஞ்சு ஆறு பதினோரு காரியம், ஈமான் காரியம், இஸ்லாம் காரியம். இந்த பதினொன்று தவிர பனிரெண்டு இல்லை, பனிரெண்டு இல்லை, பனிரெண்டு ஒன்று பதிமூணு இல்லை என்று சொன்னியே. ஒரு வருஷத்துக்கு பனிரெண்டு மாதம், பதிமூணு மாதம் கிடையாது, பதிமூணு மாதம் கிடையாது. அதே மன்னவா,
உங்களுடைய மார்க்க சட்டத்திட்டத்தின்படி ஐங்காரம் அந்த தொழுகையும் குபுகுடைய தொழுகை எந்த நபி தொழுதார்கள், லுஹருடைய தொழுகை எந்த நபி தொழுதார்கள், அசருடைய தொழுகை எந்த நபி தொழுதார்கள், இன்னும் மகரிபுடைய தொழுகை எந்த நபி தொழுதார்கள், இஸ்லாவுடைய தொழுகை எந்த நபி தொழுதார்கள், இந்த ஐந்து வகுத்துக்கும் அந்த ஐந்து இமாம்கள் யார் என்று கேட்டார்கள், அந்த நபிமார்கள் யார் என்று கேட்டார். அப்போது அப்பாஸ் மன்னர் பார்த்தார்கள், ஆண்டவனே, ஒரு அல்லாஹ்வுடைய இபாதத்து உள்ளவர்களும் ஐங்காலம் என்ற கடமையை விடாமல் முடங்காமல் தொழுகப்பட்டவர்களுக்கு கூட இப்பேற்பட்ட ஒரு இரும்புகளை தெரியாது, ஒரு காவலான பெண்ணா இருந்தாலும் இப்ப ஒரு காவலான பெண்ணா இருந்து கொண்டு இவ்வளவு அகமிய பொருளை எல்லாம் அறிந்திருக்கின்றாள் என்று அப்பாஸ் சிரித்துக் கொண்டே பதில் சொல்கிறார்கள். அறிஞான பெண்ணே, எங்களுடைய மார்க்கப்படி சுபுகுடைய வகுத்தை பஜருடைய தொழுகையை யார் தொழுதா என்று கேட்டியே, அதுதான் எங்களுடைய பாபா ஆத நபி அலிஸ்வரா சுபுகுடைய தொழுகையை, இன்னும் லொகருடைய தொழுகை யார் தொழுதார் என்று கேட்டியே, அதுதான் எங்களுடைய மார்க்கத்தை பரப்புவதற்காக இந்த உலகத்தில் அவதாரம் எடுத்து பிறந்துட்ட செய்யதினா இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்தான் தொழுகின்றார்கள். இன்னும் அசருடைய தொழுகை எந்த நபி தொழுதார்கள் என்று கேட்டியே, ஞான பெண்ணே, அசருடைய தொழுகை ஹசரத் யூனுஸ் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அன்னவர்கள் தொழுதிருக்கின்றார்கள். இன்னும் மகரிபுடைய தொழுகையை எந்த நபி தொழுதார்கள் என்று கேட்டியே, அதுதான் ஹசரத் நபி அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் தொழுதிருக்கின்றார்கள், இஸ்ஸாவுடைய தொழுகையை மூசா நபி தொழுதிருக்கின்றார்கள் என்று விவரமாகத்தான் ஞானவள்ளியை பார்த்து சொன்னார்கள். அப்போது ஞான அலங்காரவள்ளி கேட்கின்றார், அடைய மன்னவா, அஞ்சு ஒருத்து தொழுகையும் அஞ்சு நபிமார்கள் தொழுதார்கள் என்று நீ விவரமாக சொல்லிவிட்டாய், ஆனால் இது சொன்னது பெரிதல்ல, இந்த அஞ்சு வகுத்தையும் இந்த அஞ்சு நபிமார்கள் தொழுதார்கள் என்று சொன்னியே, எதுக்காக தொழுதார் அவருக்கு நான் சொல்லுக வேண்டும் என்று செலுத்தினார்கள். அதை போலவே இப்ராஹிம் நபி அவர்கள்
தொழுகையை தொழுதார்கள். எதற்காக தொழுதார்களே? ஆனால் நமரூது என்று சொல்லப்பட்ட பாதகன் அவர்களை அகில் கிடந்தெடுத்து வேண்டும் போட்டு அவர்களை வேதனைப்படுத்திய போது அல்லாஹு தாலா நெருப்பை விட்டும் அவர்களை பாதுகாக்கப்பட்ட நேரம் தான் லொஹருடைய வகுத்தாக இருந்ததால் செய்யதினா இப்ராஹிம் நபி லொஹருடைய தொழுகையினால் ரக்காயித்து பரலை தொழுது அல்லாஹ் இடத்திலே மன்னித்தார்கள். அதை போல அசருடைய வகுத்தை யூனுஸ் நபி தொழுதார்களே. அது எதுக்காக தெரியுமா பெண்ணே? யூனுஸ் நபியை மினவா என்ற பட்டணத்தை இஸ்லாமாக்க போன இடத்தில் நூன் என்று சொல்லக்கூடிய மீன் எடுத்து முழுங்கிவிட்டது. அந்த மீனுடைய வயிற்றில் 40 நாள் மட்டிலும் இருந்து 41வது நாள் வெளியிலே வந்தார்கள். மீனுடைய வயிற்றை விட்டு வெளிவந்த நேரம் அசருடைய நேரம். அதை விட்டு அல்லாஹ்வுக்காக வெளியாக்கி வைத்த நேரம் அசருடைய வகுத்து. அப்போது யூனுஸ் நபி அசரை தொழுதிருக்கின்றார்கள். அவருக்கு நன்றி செலுத்தினார்கள். பகுத்தாக இருந்தது. அதை போலவே மகரிபுடைய தொழுகை ஹசரத் ஈசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை நசூராக்கள் சிலுவையில் அறைவதற்காக துரத்தி கொண்டு செல்லும் போது இன்னும் ஈசா நபி அவர்கள் அல்லாஹ் இடத்தில் பிரார்த்தனை செய்தார்கள். இறைவா, இந்த நசுராக்களுடைய கண்ணை விட்டு என்னை பாதுகாத்துக் கொள் ரஹ்மானே என்று சொல்லவும் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அந்த ஈசா நபியுடைய உருவத்தை ஆடு மேய்த்து நின்ற இடையனுக்கு கொடுத்துவிட்டு ஈசா நபியை 6வது வானிலோகத்தில் உயர்த்தி கொண்டான். ஆண்டவன் உயர்த்தி கொண்டான் 6வது வானிலோகத்தில். அந்த நேரம் மகரிபுடைய நேரமாக இருந்தது. அப்போது இறைவனுக்காக நன்றி செலுத்தினார்கள் ஈசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தொழுதார்கள். இதுதான் ஈசா நபி மகரிபுடைய வகுத்தை தொழுதார்கள். எஸ்ஸாவுடைய நேரம் மூசா நபி தொழுதிருக்கின்றார்களே. முர்சனா என்று சொல்லப்பட்ட மலையில் வைத்து அருந்தவம் செய்து கொண்டிருக்கும் போது அந்த பிரஹோன் என்று சொல்லக்கூடிய பாதகன் மூசா நபிக்கு பலவிதமான கொடுமைகளை செய்து பலவிதமான கஷ்டங்கள் படுத்தி மூசா நபியை படுத்தாத பாடுகள் படுத்தி அல்லாஹுத்தால அந்த பிரஹோனுடைய கொடுமையை விட்டும் மூசா நபியை பாதுகாத்த நேரம் எஸ்ஸாவுடைய நேரமாக இருந்தது. அந்த எஸ்ஸாவை தொழுது ஆண்டவனுக்கு நன்றி செலுத்தினார்கள் மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இதுதான் உன்னுடைய மசலாவாக இருக்கும். அஞ்சு நபிமார் சொல்வதற்கு காரணம் என்று விடையளித்தார்கள். இதை கேட்டு ஞானவள்ளி அப்பாஸ் மன்னன் சொன்ன கேள்வியை கேட்டு மெய்மறந்து வாய் மாறந்து மெய்மறந்து வாய் மாறந்து கட்டு கட்டி தருமாறியே கட்டு கட்டி தருமாறியே தன்னை மறந்து அவள் தாக்கிடுவாள் தன்னை மறந்து உலகத்தில ஒரு உத்தமர் உலகமெல்லாம் புகழ்ந்திருந்து உலகத்தில ஒரு உத்தமர் உலகமெல்லாம் புகழ்ந்திருந்து உத்தமராய்தான் இருந்து உலகத்தில மவுத்து வந்து உத்தமராய்தான் இருந்து உலகத்தில மவுத்து வந்து அண்ணா மாண்டி நல்ல மடிந்தவர்கள் மறுபிறப்பாய் பிறந்து வந்து ஆண்டவர் யாரு அதே மன்னவா உலகத்திலே உத்தமராக இருந்து இந்த உலகமெல்லாம் அரசு கட்டியாந்து உலகத்திலே மூத்தாயி பல வருஷத்துக்கு பின்னால் மறுபிறப்பாக பிறந்து இந்த மண்டலத்தை ஆண்டவர் யார்? இதன் மசராவுக்கு உகப்பாக விடையை சொல்லிந்து கேட்டார். அப்போது ஞானவள்ளியை பார்த்து அப்பாஸ் சொல்லுகிறார் அறிஞான பெண்ணே அறிஞான அலங்கீத வள்ளியே பூதுமாறா பெற்றெடுத்த புதுமையுள்ள ரத்தினமே நீ சொன்ன மசராவுக்கு விடை என்ன தெரியுமா? இந்த உலகத்தில் உத்தமராக வாழ்ந்திருந்து அரசு கட்டி வாழ்ந்து உலகம் புகழும் உத்தமராக இருந்து இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய மௌத்து வந்து மௌத்தாகி பல வருஷங்களுக்கு பின்னால் மறுபிறப்பாக பிறந்து இந்த மாநிலத்தில் பட்டம் கட்டி வாழ்ந்தவர் யாரு தெரியுமா? நீ சொன்ன மசலாவுக்கு விடைய கேளு பெண்ணே. அவர்கள் தான் மீதம் உள்ள அலிபாதுஷாவாக இருக்கும் என்று சொன்னார்கள்.
அவர்கள்தான் உலகத்திலே உத்தமராக இருந்தார், நீதமாக ஆண்டு வந்தார், நேர்மையாக அரசு புரிந்து வந்தார், தன் மகன் செய்த குற்றத்தால் நாடு விட்டு கடந்தார், தன் மக்களையும் தான் ஆற்றிலே வைத்து தன் மனைவியை சுல்மாராஜன் சிறைபிடித்தார், தன் மக்கள் சம்சுதீன் கமருதீனை அக்கறையும் இக்கறையும் விட்டார், ஆற்றிலே முதலவாயில் அகப்பட்டார். பல வருஷங்கள் கழிந்து ஹசரத் ஈசா நபி அலைஹிஸ்ஸலாத்துடைய தவத்தினால் அவருடைய பாதவந்தாரம் பட்டு அவர்களுக்கு அல்லாஹு தஆலா ஹயாத்துடைய வலுப்பத்தை கொடுத்தார். மறுபிறப்பாக உலகத்திலே அவதாரம் எடுத்து இந்த மாநிலத்திலே அரசு கட்சி வாழ்ந்தவர்கள் தான் அலிபாதுசா என்று சொன்னார். இந்த மசராவை கொண்டு மன்னவனை வெல்ல முடியுமா என்றுதான் அப்பா சொன்னார்கள். அப்போது ஞானவள்ளி மீண்டும் என்ன சொல்கிறார், அடே மன்னாதி மன்னனே, மகிடமுடி ராஜனே, உங்களுடைய மார்க்க சட்டத்திட்டத்தின்படி அறுபடாத மானும் இடிபடாத மாவும் வாடாத பூவும் மன்னா மன்னா, வாழில்லாத மாறும் சத்திரவாதி வாழடுத்து ஒன்னே சத்தியம்மாக வெட்டியிருந்தேன். நாலு கேள்விகள் கேட்டாள், அறுவடாத மான் என்ன, இடிபடாத மாவு என்ன, வாலில்லாத மாடு என்ன, வாடாத பூவு என்ன என்று கேட்டார். உடனே அப்பாஸ் நாலு கேள்விக்கும் பதில் சொல்கிறார், அடிஞான பெண்ணே, அறுபடாத மான் எங்களுடைய ஈமான். ஒரு கால் மறுபடாது ஈமான் அறுபடுமா? அறுபடாது. அதுதான் அறுபடாத மான் ஈமான். ஈமான் இடிபடாத மாவு அவன் களிமா. அல்மநாயகனுடைய சுல்கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நமக்கு தந்த களிமா, களிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹி என்று நாம் சொன்ன களிமா, களிமா என்று சொன்னார்கள். ஆனால் வாடாத பூவு அரிஹு, அது ஒரு காலம் வாடாது. வாடாது. ஆனால் வால் இல்லாத மாடு காமாடும் தலமாடுமாக இருக்கும், அதுதான் வால் இல்லாத மாடு என்று நாலு கேள்விக்கும் விடை சொன்னார்கள். மீண்டும் ஞானவள்ளி இருக்கிறார், அடே மன்னவா, துல்கரிய மரமும் மரமானது ஒரு வருஷம், சூந்தகொப்பு பன்னிரண்டானது 12 மாதம், நல்ல இலை 30 ரமுலானந்த மாதம் 30 நாள் நோம்பு, ஆனால் நல்கருப்பு பாதி வெள்ளை என்று சொல்லப்பட்டது. 15 நாள் நிலாவும் 15 நாள் இருட்டாகவும் இருக்கும், பகலும் ராத்திரியுமாக இருக்கும். அது மட்டுமா, சுய பூவு 5 என்ன வந்து கேட்டியே, அதுதான் ஒரு மாசம் 5 கிழமை. ஒரு மாசத்துக்கு ஐங்காலம் வந்த கடமை என்ற தொழுகை, தேசமெல்லாம் மறைக்கும் என்று சொன்னது ஜிம்மா தொழுகை, ஜிம்மா தொழுகை, வெள்ளிக்கிழமை எகுமல் ஜிம்மாவுடைய தொழுகை என்பதாகத்தான் தெளிவாக அப்பாஸ் மன்னன் சொன்னார்கள். மீண்டும் ஞானவள்ளி அப்பாஸ் மன்னன் சொல்லை கேட்டு எப்படியாவது அப்பாஸ் மன்னனை மடக்கிவிட வேண்டும் என்று கணித்து மீண்டும் ஒரு ஞான கேள்வி கேட்கின்றால், எவ்விதமாக கேட்க போறார், அடே மன்னாதி மன்னனே, பாரதற்கு என்ன சொல்ல மன்னா, போறதற்கு என்ன சொல்லும் மன்னா, சொல்லும் மன்னா, சொல்லும் மன்னா,
அடே மன்னவா, உங்களுடைய மார்க்க சட்டத்திட்டத்தின்படி நாலாவது வேதப்படி நான் சொன்ன மசராவுக்கு சரியான விடையை சொல். பாரவருக்கு என்ன சொல்வேன்? போறவருக்கு என்ன சொல்வேன்? பாரவர்கள் பேரும் என்ன? போறவர் பேரும் என்ன சொல்? சீக்கிரம் நாலு கேள்வியும் கேட்டார். அப்பமா அப்பாஸ் மன்னர் விட்டாரா? கைங்கிறாரா? கண்ணே அடி ஞான கண்ணே, பாரவருக்கு பாங்கு சொல்வோம் நாங்கள். பாரவருக்கு பாங்கு சொல்வோம் நாங்கள். போறவருக்கு காலிமா சொல்வோம் நாங்கள். பாரவர்கள் பூமி நடி பெண்ணே, போறவர்கள் மையத்தடி. Thank you.
வாழ்கின்றா ஞானவள்ளி மன்னவனை வெல்லணுமானால் மறு மசரா இருந்தால் சொல். ஞான கதைகளும் மௌன கதைகளும் எடுத்து சொன்னார். மன்னவனை வெல்லணுமானால் சரியான புராண கதை எடுத்துத்தான் நீ கூட்ட வேணும். நம்முடைய வல்லவையை இருபவர்கள் இந்த சபையிலே காட்ட வேணும். சொன்ன உடனே அந்த ஞான வள்ளி கோபம் உண்டாகி கேளும் அப்பாசு
மன்னரே, என்னுடைய நாடு நகரங்களை விட்டு நீ ஓடிவிடு, மன்னித்து விடுகிறேன், உயிரோட தப்பித்து போய் என்று நான் அனுப்புகிறேன் என்று சொன்ன உடனே அப்பாசு மன்னன் என்ன சொல்கிறார்கள், ஞானவள்ளியே ஞானவள்ளியே, நான் ஐந்தமா நகரத்தை ஆண்டு வந்த அகமது ஷாவுடைய மகன், திருமகனாகிய அப்பாசு மன்னன், உலக புகழ் பெற்ற வீரன், ஆனால் மான் வேட்டை ஆட வந்தேன், மான் வேட்டை தோல்வியாகிவிட்டது, எனக்கு மங்கை வேட்டை கிடைத்து விட்டது, இப்ப மங்கை வேட்டை கிடைக்க போகுதென்று நம் மனமகிழ்ந்து இருக்கும் போது என்ன ஓடும்படியாக சொல்லுதியே, ஓடுதற்கு நான் வாழ்க்கை இப்போது நீ கேட்ட ஒரு கேள்வி, எங்கள் நாலாவது வேதம் சத்யேசன் மார்க்கம் நபி பெருமானார் முஹம்மது முஸ்தபா அன்னவருடைய சத்யேசன் மார்க்கத்திலே கொள்கை பத்தி தான் நீ கேட்டிருந்தாய். ஆனால் நீ கேட்ட கேள்வியோ சரியான உயிரா உள்ள கேள்விதான், அரசு கேள்விதான். கொள்கையுடைய பேரும் என்ன, கொழுது வந்தவர்கள் பேரும் என்ன, கொள்கையுடைய நிலை என்ன, கொள்கையுடைய குணம் என்ன, சொல்லுகிறேன் கேள். கொள்கை பேரு அஹ்மதி, கொள்கை பேரு அஹ்மதி, கொள்கை வந்தவன் அஹ்மதி, கொள்கை வந்தவன் அஹ்மதி, கொள்கை கூட நிலையானது, அதுக்கு நிலையடி நான் பெண்ணே, கொள்கை கூட நிலையானது, அறிவு நிலையடி நான் பெண்ணே, கொள்கை கூட குணமானது, தாபூரங்கள் போகும குணம், கொள்கை தொங்குதடி தங்கத்தாலே துடிக்கிறடி உன் கருத்து சமத்தாக கூறுகிறாய், உனக்குத்தான் இந்த வால் பிடித்துக் கொண்டிருக்கிறது. இதோ பாரு, இந்த ஒரு கதையை போட்டு தெரியாமல் ஞான கதையை போட்டு உன்னுடைய அரசு தலையை நான் துண்ட துண்டமாக கண்டித்து அண்ணாபின்னமாக்கி காகத்துக்கு பகிர்ந்து விடுகிறேன் பா என்பதாக சொல்லி அந்த கூட்டத்திலே சபையோர்கள் நிற்கும்படி மாவுருட்டு ஞானங்களை பேச அரட்டி பயம் காட்டி மீண்டும் ஒரு கதை சொல்கிறார். மன்னவனே, கொள்கையுடைய நிறமானது
தொழுகை உடைய நிலைய சொன்னை, தொழுகை உடைய நிலையும், தொழுகை உடைய குணமும், தொழுகை உடைய பாய்தாக்களை பத்தி சொன்னேன், சொல்லிவிட்டேன். அதே தொழுகை பத்தியே இன்னும் கேட்கிறேன். மன்னவனாகிய அப்பாசே, தொழுகைக்கு முன்னால துதிப்பாயிருப்பது என்ன சொல்லுங்க? தொழுகைக்கு முன்னால துதிப்பாயிருப்பது என்ன சொல்லுங்க? தொழுகைக்கு முன்னாலே துடிப்பாக இருக்கிறது என்ன? தொழுகைக்கு பின்னாலே இருக்கிறது என்ன? தொழுகைக்கு வலது பக்கம் இடது பக்கம் இருக்கிறது என்ன? தொழுகைக்கு நிலைக்கு மேல் இருப்பது என்ன? தொழுகைக்கு காலுக்கு கீழே இருப்பது என்ன? இந்த ஆறு கேள்வி அந்த ஞான வள்ளி கேட்டுக்கொண்டு உனக்கு மூத்து வந்து அடித்து விட்டது என்று தானே சொன்னார். மூத்து அடித்து விட்டதே என்று சொன்ன உடனே அப்பாசு மன்னன் அவருக்கு பல் சொல்லார்கள், எனக்கு மூத்து அடுக்கவில்லை, உனக்கு தாலி கட்டக்கூடிய பலத்து அடித்து விட்டது. ஞான பெண்ணே, உன்னால் வந்த ராஜனை போ, என்னை ஓர வந்து நீ உருட்டாரே, கண்களை சிலைக்கு திரட்டாரே, வாய் ஞானம் பேசாரே. நீ சொன்ன ஒரு கிரியானது தொழுகைக்கு முன்னாலே துடிப்பாயிருப்பது முன்னாலே துடிப்பாயிருப்பது கொள்கைக்கு பின்னாலே மலக்கள் முகத்து காத்திருக்கேன். கொள்கைக்கு பலவீடன் இருகோல் மாலாய் கெட்டுமாறுகள், கொள்கைக்கு நிலக்கி மேலே அதாவது அரசு பரவீரிக்கும் அப்பாச்ச
முட்டை வீடு சட்டை வளர்க்கும் மூணு மாசம் அடகிடக்கும் அடகிடக்கும் நாக்கு நீட்டும் பல விரிக்கும் நாயனான பாம்பும் இல்லை இல்லானப்பா ஒரு மௌனக்கரை எங்க கவனமாக சொல்லு பார்ப்போம் என்பதாக பக்கத்திலே வாழு கட்சி கட்டாரி ரம்பம் ஈட்டி பாலா கிருசுகள் இதை கொண்டுதான் அள்ளி கொண்டு மின்னால கொண்டு போட்டார் இதற்காக இந்த ஆயுதங்களை பார்த்த உடனே வாய் உளறி விடுவார் கண்ட உடனே மனங்கள் கலங்கி விடுவார் என்பதாக பயம் உருக்கித்தான வைத்து அப்போது இந்த அப்பா சுமந்தர் இந்த கதையை கேட்டதும் மகானல்லா முட்டை விடும் சட்டை கலட்டும் மூணு மாசம் அழகிடக்கும் நாகநீட்டும் படம் எடுக்கும் நாயனான பாம்பும் இல்லை என்று கலை போடவும் கலகதா வென்று சிரித்து அந்த அப்பா சுமந்தன் குதூகலத்தோடு ஞான வள்ளி உடைய திருமுகத்தை பார்த்து மகானல்லா என்ன சொல்வார்கள் அடி ஞான பெண்ணே ஞான பெண்ணே இப்பதான் என்ன மச்சா முறை கொண்டாடியோ விளையாட்டு பிள்ளை என்று What?
அழைச்சி அழைச்சி போடுகிறான். இனி நான் என்ன கதை போடட்டும்? ஆனாலும் இவன் போடக்கூடிய கதையெல்லாம் அழிச்சது பெருசில்லை. முன்னாலேயே சபதம் கூறியிருக்கான், ஒன்றவென்று தாலி கட்டி ஊருக்கு கொண்டு போய் பூ முடிந்த கூந்தலிலே கட்ட சுமக்க வைப்பேன், வேர் முடிந்த கூந்தலிலே விரவு கட்ட சுமக்க வைப்பேன், சந்தனங்கள் குலைத்த கையால் ஆனாங்கிதட்ட வைத்திருவேன் என்றெல்லாம் சமத்து கூறியிருக்கானே. இந்த அநியாயம் கொண்டு செய்வானே நான் என்ன செய்ய போறேன்டி? நான் இவனுக்கா நான் அங்கப்படக்கூடியதை வந்து சேர்ந்திருவோம். தாரிமார்கள் சொன்னார்கள், ஏனம்மா இப்பேற்பட்ட ஆண்மையிலும் அழகுள்ள ராஜகுமாரன் அடுத்திலையும் பெரிய படத்தலரன் இப்பேற்பட்ட பாதுசாவுடைய மகனுக்கு பார்க்கப்படுவதற்கு உங்களுக்கு பிரியம் இல்லையான உங்க வாயினால சொல்லுங்க. நாங்க ஏழு பேரும் அவருக்கே வாக்கு கொடுக்கிறோம். Yeah.
I'm not.
என்பது மலக்கால், பூமியிலே கண் என்பது ஊத்துக்கள், வீட்டுக்குள்ள தே என்பது அல்ல பொல்லாத தே ஆப்பான சொல்லவும் ஞான வழி பாருங்கள் திடுக்கட்டு அவள் திமுடைந்து எந்த கடை போட்டாலுமா இந்த சண்டான பாய் மனுஷன் கடலா இங்க அழைச்சி விடுகிறாரு மனதிலே நினைத்து இந்த மன்னனை விருந்தமானால் இந்த கதையில விருந்த முடியாது. ஆமா பாபா, இந்த ஒரு கதை ஒண்ணு இருக்கு, அந்த கதையை போட்டாத்தான் இவன் தலையாமலா இருக்க முடியும். யோசனை செய்து அப்பாசு மன்னனை பார்த்து சொல்லுகிறாளையானால் அப்பாசு மன்னனே அதே மன்னவா, இதுக்கு முன்பதாக எத்தனையோ கதைகளை எடுத்து எடுத்து போட்டேன், உனக்கு நான் சொன்னேன் சொன்ன சொன்ன கதைகளுக்கெல்லாம் சுறுசுறுப்பாக பதில் பதில் சொல்லிவிட்டாய், நீ அழித்து விட்டாய். இப்ப போடக்கூடிய கதையை நல்ல கவனமாக கேள், ஆனா பார்த்தா கதையை பார்த்தா சின்ன கதையாத தெரியும், பால் எடுத்து வெட்டிட்டா பெரிய விட்டாதான் இருக்கும். ஞான வழி எப்படி போடுறா, காது இரண்டும் கையில இருக்கும், கண்ணு இரண்டும் முகத்தை பார்க்கும், நீரோடி மண்டகம் நானும் அதற்குள்ளே அடி
பிரம்மத்தை பார்ப்பதும் மகிழ்ந்து இருப்பதும் மகிழ்ந்து இருப்பதும் பவ்வாலை போல அலையிடம் குஞ்சுகள் பொறிப்பதும் நீரும் அதுக்குள்ளே நிலமும் அதுக்குள்ளே நீரோடி மண்டகம் தானும் அதுக்குள்ளே காரா பசுகளை கட்டும் கவனும் அதுக்குள்ளே அந்த கண்டுகளை கட்டும் தும்பும் அதுக்குள்ளே இந்த கதையிலிருந்து எங்கிட்ட சொல்லு பார்ப்போம் என்று சொல்லி ஆதிமார்களையும் பயமுறுக்கி கத்தி கட்டாளிகளை தான் முன்னால் எடுத்து போட்டு மகானல்லா பாலக்கையில் பிடித்து மன்னவனே இந்த கதையினுடைய பொருளை யாருமே சொல்ல முடியாது என்றுதான பாய்ஞானம் பேசவும் மறுபடியும் என்ன சொல்கிறாள் மன்னவனே என்ன யோசிச்சு கொண்டிருக்க சீக்கிரமாக சொல்லு சீக்கிரமாக சொல்லு இல்ல கிழசை வெட்டி பிறந்து விடுவேன் சொல்லவும் பந்தா அப்பாஸ் மன்னன் உடனடியாக என்ன கூறுகிறார்கள் பெண்ணாதேடி ஒரே ஒரு கடை தான் அப்பாக்கிருக்கு இந்த ஒரு கதையை ஏன் நம்ம மிச்சம் வைக்கிறோம் என்பதாக மன்னவனே கடைசி கதை சரி விளையாட்டு போற கதை வீடு எடுக்கப்பட்ட கதை சொல்லுகிற பட்ட வட்ட பாறையிலே பட்ட வட்ட பாறையிலே இருபதே
வட்ட மெல்ல வெள்ள பாறையிலே கையினால ஏறுழுது கையினால ஏறுழுது மரகபா கருத்தச்சம்பா நாட்டும்பாதி அந்த கருது விளைஞ்ச உடனே கை கொண்டு அரிக்காதபடி வாய் கொண்டு அறுப்பது என்ன மரகபா என்றுதான் சொல்லவும் அப்பாஸ் மன்னன் மகான் ஞான வள்ளி இதுதான் உடல் கூறு ஞானம் இதுதான் தவசது ஞானம் இதுதான் நாலாவது புருகானுடைய சட்டம் மரகபா போட்ட கதை அழகான ஒரு கதைதான் மகானல்லா என்று அந்த கதைக்கு புரிய சொன்னார்கள் ஞான பெண்ணே மரகபா வெள்ள வெள்ள பாறை என்று சொல்வது மகானல்லா தாளாக இருக்கும் மரகபா அதிலே கைநாளை ஏறு உழுவது என்று சொல்வது கையை கொண்டுதான் எழுதுவார்கள் களம் பிடித்து எழுதுவதுதான் அல்வியாராக இருக்கும் மரகபா இன்னும் கைநாள அழைக்காதபடி மரகபா வாய் கொண்டு அழைப்பது என்ன என்று கேட்டால் மகான் எங்கள் தேவ குருகானை அல்லாஹ் குருகான் வாய் கொண்டுதான் அதை ஓதுவது பழக்கம் ஆனால் கருத்த சம்பா நாட்டு பாதி கருத்த மைய கொண்டுதான் எழுதுவார்கள் இம்போட்ட கதையானது எங்கள் தேதத்துடைய குருபான் சரிவாக இருக்கும் அல்லாவுடைய பரிசுத்த குருகான் சரிவாக இருக்கும் ஞான பெண்ணே இது பெரிய கதையில்லை மரகபா மன்னதேனை நேரம் காலதாமிதமாய் விட்டதால் நாளைக்கு காலையிலே 8 மணி அளவில் என்னுடைய மசுராமணி மண்டபத்துக்கு வந்தால் நான் படித்து வைத்திருக்கும் இந்த ஒரு கேள்வி என்றுதான் ஞானவள்ளி சொன்னார். இதை கேட்டவுடனே அப்பாஸ் மன்னர் பார்த்தார்கள். அடி ஞான பெண்ணே ஞான அலங்காரவள்ளியே நீ சொன்னது உண்மையான செய்தி. ஆனால் நேரம் கடந்து விட்டது, பொழுதடைந்து விட்டது. இனி நாமல் இருபேர்களும் சமத்துவம் புரிந்து கொண்டிருப்பது சரியில்லை. நானும் என்னுடைய பெரியம்மாவுடைய வீட்டுக்கு போக வேண்டும். ஆகையினாலே நான் போக வேண்டியது இருப்பதால் நான் ஒரு மசாலாவை உன்னிடத்தில் போடுகிறேன். இவ்வளவு நேரமும் நீ எத்தனையோ கேள்விகளை கேட்டேன். ஆனா நான் ஒரு கேள்வி உங்ககிட்ட கேட்கிறேன், சின்ன கேள்வி, சின்ன கேள்வி கேட்கிறேன் என்றுதானே அப்பா சொன்னார்கள். அந்த ஒரு கேள்வி தர மறுகேள்வி போட மாட்டேன், கேட்க மாட்டேன், ஒரே போடு, ஒரே போடுதான் என்று சொல்லவும் ஞானவள்ளி பார்த்தா ஹரி தாரியலே வளவந்த தெய்வத்துக்கு வேட வந்து வாக்கி நடி, வளவந்த தெய்வத்துக்கு வேட வந்து வாக்கி நடி, இதாசாமைய நடி வந்தடைய அழக போறேன், இதாசாமைய நடி வந்தடைய அழக போறேன், முடிக்கிறத பாருங்கடி, முடிக்கிறத பாருங்கடி, பாக்குறத பாருங்கடி, பாக்குறத பாருங்கடி, அதெல்லாம் ஒண்ணு போட போறான் அழக போறேன், இப்பதான் சமயம் வந்து வாச்சிருக்கு, இவன் போடுற கதையை நான் அழிக்க போறேன், மங்கையால் அவன் தலையை அறுக்க போறேன், பார்த்துக் கொண்டிருங்கள் தாதி பெண்களை என்று சந்தோஷமா வாழடுக்குகளை கொண்டு முந்தலாக வைத்தார். அப்பாஸ் மன்னன் ஏறிட்டு பார்த்தார். பார்த்துக் கொண்டு என்ன சொல்லுகிறாள், அடி ஞான அலங்கார வள்ளி நான் ஒரு கதை போடுவேன் என்று சொன்னேன், ஒரு சின்ன கதை, அந்த கதையை போடுங்க பாவா. எப்படி கேட்டார் அப்பாஸ் மன்னர் ஞானவள்ளியை பார்த்து, அடி ஞான பெண்ணே அலமரம் ஒரு மரத்தில் ஆண் கூறி பெண் கூறி, அலமரம் ஒரு மரத்தில் அனந்தங்கொடி காலமாக ஆண்டு வந்து நாளாகவே, அனந்தங்கொடி கால மேலே குஞ்சில் ஒன்று தான் கோரித்து, குஞ்சிகள் இல்லா
அனந்தங்கோடி காலமாக ஆண்டு வந்தது நாளாகவே அனந்தங்கோடி காலமாக ஆண்டு வந்தது நாளாகவே குஞ்சிகள் இல்லாமலே குஞ்சி ஒன்று தான் கோரித்து குஞ்சிகள் இல்லாமலே குஞ்சி ஒன்று தான் கோரித்து குடியிருத்த மரம் அதிலை ஒரு பொருமை வந்து சேர்ந்துள்ளி குடியிருத்த மரம் அதிலை ஒரு பொருமை வந்து சேர்ந்துள்ளடி அந்த குஞ்சிக்கு ஆபத்துண்ணு குஞ்சிக்கு ஆபத்துண்ணு உண்மையாக வந்தேறினா உண்மையாக வந்தேறினா அன்புருவி பெண்குருவி அந்த குஞ்ச தூக்கி கொண்டு அன்புருவி பெண்குருவி அந்த குஞ்ச தூக்கி கொண்டு மரத்தை விட்டு மரத்தை விட்டு அடுத்தவனம் போயிருமா அடுத்தவனம் போயிருமா அடுத்தவனம் போயிருக்க அழகான குஞ்சிக்கு அடுத்தவனம் போயிருக்க அழகான குஞ்சிக்கு இரண்டாவது ஆபத்துகள் இரண்டாவது ஆபத்துகள் வந்துள்ள குஞ்சிக்கு வந்துள்ள குஞ்சிக்கு இரண்டாவது ஆபத்தையும் விட்டுக்கிற குஞ்சானது குஞ்சு முடிச்சு கொண்டிருக்கூதடி மூணாவது ஆபத்திலே முடிச்சு கொண்டிருக்கூதடி மூணாவது ஆபத்திலே மூணாவது ஆபத்திலே கொண்டிருக்கூதடி முடிச்சு கொண்டிருக்கூதடி எந்த குஞ்சு என்று சொல்லி எனக்கு சொல்லி அந்த ஆலமரத்தில் குடியிருக்கும் போது அங்கு ஒரு மூத்து வந்து அந்த மூத்தை விட்டு மீண்டு குஞ்சி தப்பித்து தப்பித்தேன் பிழைத்தேன் என்று அடுத்த மரத்தில் வந்து தங்கியிருந்து அந்த மரத்திலையும் கொப்பொழிஞ்சு கீழே வந்து அங்கேயும் அந்த ஆபத்தையும் விட்டு மூத்தை விட்டு தப்பித்து மூணாவது மூத்துல வந்து அந்த குஞ்சு முடிச்சுக்கிட்டு இருக்கு முடிச்சுக்கிட்டு இருக்கு மௌத்தாகட்டா ஆக வேணாமா ஆக வேண்டாமா அது எந்த குஞ்சி என்றுதான் முடிச்சுட்டு குஞ்சி எந்த குஞ்சி பெண்ணே என்று கதை போட்டார்கள் இதை கேட்டவுடனே ஞானவள்ளி திருன்னு பாக்குறதும் படித்த ஞானத்தெல்லாம் யோசனை பார்த்தா யோசித்து பார்த்தா ஏழ்மையும் கிடையாது எழுத்தையும் கிடையாது அவன் முப்பாட்ட காலத்திலையும் கிடையாது பாட்டையும் கிடையாது படிப்பையும் கிடையாது மூதாதையாக்களுடைய எழுதி வைத்த நூல்லையும் கிடையாது கிடையாது என்று ஞானவள்ளி நினைக்கிறார் அடே மன்னவா நீ போட்ட கதைக்கு நான் அழிக்க வேணுமானா இன்னைக்கு ராத்திரி பூரா நீ தங்கியிருக்கக்கூடிய பெரியம்மா வீட்டுல போய் இருந்து கொள்ளும் நீ போய் தங்கிக்க ஆமா நான் ராஜாவுடைய கோட்டையில் நான் தங்கியிருந்து விடிய மட்டுமா ஆலோசனை செய்து இந்த கதைக்கு நான் பொருளை தெரிந்து விடிய கால 8 மணிக்கு நான் சமத்தை பார்க்கிறேன் பார்க்கிறேன் என்றுதான் ஞான வண்டி போக சொன்னார் ஆனா அப்பாஸ் மன்னர் பார்த்தார்கள் சரி நன்றாக யோசித்து சொல்லட்டும் என்று நினைத்துக் கொண்டு பெரியம்மா பூக்கிட்டு அம்மா ஒண்டி படுப்போம் போய் படுப்போம் என்று அப்பாஸ் புறப்பட்டார்கள் அவர்கள் திறப்படுறதுக்கு முன்ன பெரியம்மா என்ன நினைச்சாட்டு இருக்கா காலையில போன கண்மணி அப்பாஸ் மாலை நேரம் ஆகுதே எந்த மகனை வர காணமே காலையில போன கண்மணி அப்பாஸ் மாலை நேரம் அந்த சமயத்தில் ஜெபத் பண்ணி போய் நுழைந்தார் யார் அப்பாஸ் மன்னர் வந்து விட்டேன் அம்மா பெரியம்மா நீ கவலையும் பிட வேண்டாம் கண்ணீரும் அடிக்க வேண்டாம் சரியான போடுகர் பெட்டி போட்டு வந்திருக்கேன் ஞானவள்ளிட்ட போட்டுட்டு வந்திருக்க போடுகர் பெட்டி அவளால் அழிக்க முடியாது அவன் மூதாவிதாக்களுடைய காலத்தில் உள்ளவர்கள் நினைச்சாலும் அழிக்க முடியாது படிச்சு கொடுத்த வார்த்தையாக முடியாது முடியாது கதையை போட்டு வந்திருக்கேன் போட்டு இறுக்கிட்டு வந்திருக்கேன் இறுக்கிட்டு வந்திருக்காமா நீ பயப்படாத என்றுதான் அப்பாஸ் மன்னர் சொன்னார்கள் போட்டாலும் அழைச்சிருவா அப்படியேப்பட்ட பொல்லாத பாதை வச்சி அவர்கிட்டயா போய் கதையை போட்டு இல்லம்மா நீ ஒன்னும் கவலைப்படாத
கட்டாய நாளை தாலி கட்டி உங்க வீட்டுக்கு தான் முதல் கொண்டு வருவேன். ஆளாதி எடுக்கணும், பாலும் பழம் கொடுக்கணும், நீ ரொம்ப வருத்தப்படாம இரு என்றுதான் அப்பாஸ் சொன்னார்கள். ராத்திரி போய் படுத்தார்கள். ராத்திரி போய் தான் கலைவி அம்மா வீட்டுல படுத்தார்கள். படுக்கும் போதே கலைவி அம்மாட்ட சொல்லிட்டுதான் படுத்தார். நேற்றுக்கு ராத்திரி என்ன பாதுகாத்தது பெருசு இல்ல, இன்னைக்குதான் பாதுகாப்பு, இன்னைக்குதான் என்ன பாதுகாக்கணும். ஏன்னா எனக்கு 64 பக்கம் இருக்கு. இந்த சண்டாள பாதகத்தின் ஞானவெள்ளி நினைச்சு சுப்பாய்க்கு வருமாறுகள் அனுப்பி மர்மமா என்ன கொலை செய்தாலும் செய்திருவா. அந்த அநியாயத்துக்கு நான் ஆளாக்கிறாதமா, நான் என் பாபா மூத்தல போய் முடிக்கணும் என்று அப்பாஸ் சொன்னார்கள். பார்த்தா கிழவி எம்மாவனை அப்பாஸ் கவலைப்படாதே என்று சொல்லி அப்பாஸ படுக்க போட்டு விட்டு அவ போய் அந்த கதவைத்தானே பூட்டி அந்த கதவுக்குத்தானே ஒரு உரளையும் கொண்டு போய் அண்டை கொடுத்து நேத்தாப்பா நடுத்தாப்பா அடித்தாப்பாலையும் மாட்டி மூணு தாப்பாலையும் மாட்டி பூக்கட்டி கொண்டிருக்கிறார். ஞானவள்ளி பார்த்தார் அவளுக்கு என்ன நினைக்கிறா, படுத்தா உறக்கம் இல்ல, படுத்தா துக்கம் இல்ல, போட்ட கதை இது போட்ட கதையுடைய நினைப்பு பொருளும் செய்ய மாட்டேங்க, பொருளும் செய்ய மாட்டேங்குது, அழைக்கிறேன்னா தாலியை கட்டி போடுவான், தாலியை கட்டி போடுவான், ஏத்தெல்லாம் எடுத்து பார்த்தா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல என்று சொல்லி ஞானவள்ளி ரொம்ப மனவருத்தம் அடைந்து நடிச்சாமத்துல பாதிஜாம வேளையில் 12 மணி நேரத்தில் எல்லாரும் உறங்கினதுக்கு பிறகு ஊரெல்லாம் அடங்கினதுக்கு பிறகு நாம எப்படியாவது இந்த மன்னன் போய் இந்த கதையை அழைச்சிட்டு வந்துடணும் என்று ஞானவள்ளி மோசக்கருத்துடனே அவன் நல்ல உடுப்புகளை உடுத்து நல்ல உடுப்புகளை எல்லாம் போட்டு அன்று ராத்திரி யாருக்கும் தெரியாமல் கலவி அம்மா வீட்டுக்கு வந்தார். அந்த சாவி போடக்கூடிய அந்த துவாரத்து வழியை உத்து பார்த்தார். கலவி அம்மா அந்த கூனை கொண்டு சாத்தி கதவுல இருக்கிறார். கதவு திறக்க முடியாது, திறக்க முடியாது, அப்பாஸ் மன்னர் படுத்திருக்கிறார். அப்ப ஞானவள்ளி நினைக்கிறார், ஆகா என்ன மோசம், சத்தம் போட்டு கூப்பிட்டாலும் கிழவிக்கு நம்ம சத்தம் தெரியுமே, ஞானவள்ளி சத்தம் என்று கண்டுபிடிச்சு காலையில ஊரெல்லாம் கொட்டடிச்சு கேவலப்படுத்திடுவாளே, காமம் போல ராஜாத்தி எம்மவனை சரி வாழ்ந்துட்டானே கேவலப்படுத்தி போடுவா, கேவலப்படுத்தி போடுவாளே என்று ஞானவள்ளி பாருங்கள் எப்படி அப்பாசுக்கு முழிப்பு காட்டுவது என்று அந்த கதவுல ஞானவள்ளியுடைய விரலை கொண்டு அந்த கதவுல தட்டினான். அந்த கிழவி கூடுதல் தட்டி தட்டின்னு கேட்டு கிழவி அம்மா குறுக்கு எலும்புல திட்டு திட்டுன்னு கேட்டுச்சு. உடனே அந்த பெரியம்மா சொல்றா, ஏ எம்மாவனே அப்பா அது என்னடா அப்பா அடைச்சிருக்கப்பட்ட கதவு டம்மு டம்மு சட்டங்க கேட்டுதடா என்று சொல்லவும் அப்பாஸ் முடித்தார். திடீரென்று எழுந்தடித்தார், ஆலோசனை செய்தார். செய்து கொண்டு அந்த கதவின் தாலி போடக்கூடிய துவாரத்தின் வழியை ஒத்து பார்த்தார். வெளியே என்ன அதிசயம் நடந்தது என்று பார்த்தார். பார்த்தார் அப்பாஸ் உள்ளே நின்று பார்க்கிறார், ஞானவெள்ளி வெளியிலே இருந்து பார்க்கிறார். இரண்டு பேருக்கும் இடையிலே கதவுதான் இருக்கின்றது. இரண்டு கண்ணு கண்ணு பேசுது பேசுது. அப்போது ஞானவெள்ளி சொல்லுதார், ஓ மன்னவனே, மன்னவர்கள் இங்கு இருக்கோ, மன்னவர்கள் இங்கு இருக்கோ, மனவாசி நான் அங்கு இருக்கோ, மன்னவர்கள் இங்கு இருக்கோ. அலங்கார வழி சொல்றா, மன்னவனை பார்த்த கண்ணால மர்மத்தை பார்க்கல, உங்களை பார்த்ததுக்கு பிறகு எனக்கு துர்க்கமும் வரல, அதனால நான் தேடி வந்தேன், உங்க யாவுமாவே கதவு தொடங்கியா என்று சொல்லவும் அப்பாஸ் பார்த்தார். ஆகா ஞானவள்ளி பின்னதாளை என்று உடனே பெரிய மாட்டை சொன்னார்கள், அம்மா
இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னால கதவுல திட்டு திட்டுன்னு கட்டிச்சு அது வேற ஒண்ணும் இல்ல. அம்மா ரெண்டு காலம் உள்ள சைத்தான் பேய் வந்திருக்கம்மா. மோகனி பிசாசு ஒன்ன பிடிக்கட்டா என்ன பிடிக்கட்டான் வந்திருக்கு. கொஞ்சம் கதவை விட்டு நீங்கிரி அம்மா என்று சொன்ன உடனே கதவை தரப்படான்னு எழுந்திருச்சா பயந்து தான் போதுமே. அம்மா நல்லா தட்டு கட்டி தடுமாறி எழுந்திருச்சு ஒரு ஓரமா ஒதுங்கி பெரியம்மா இருந்தார். அப்பாக்கு கதவை திறந்தார். ஆனவள்ளி பார்த்தார். ஆகா கதவை திறந்த உடனே நம்ம விருட்டுன்னு வீட்டுக்குள்ள போனோமானா வெளிச்சமா இருக்கு. கிளவி தெரிஞ்சு கிளவிக்கு தெரிஞ்சு போகும் ஞானவள்ளி அப்படி என்று நம்மளை நாளைக்கு கேவலப்படுத்தி போடுவார். எரியக்கூடிய விளக்கை அமைச்சு விட்டு அமைத்து விட்டார். ஞானவள்ளி அமைத்து விட்டு வீட்டுக்குள்ளே புகுந்தார். கட்டலில் உட்கார்ந்து அப்பாஸ் மன்னன் இடத்தில் இனிமையான வார்த்தைகளை பேசி பாசமான வார்த்தைகளும் நேசமான வார்த்தைகளும் ஏசையான வார்த்தைகளையும் பேசி இன்பமான வார்த்தைகளையும் பேசி அப்பாஸ் மன்னன் சொன்ன கதைக்கு விடையை தான் வேண்டி எழுவார் ஞான நலங்காரவள்ளி. விடையை தான் வேண்டி எழுவார் ஞான நலங்காரவள்ளி. மன்னாதி மன்ன வந்தான் மகிழ முடிந்தால் வரிசே. மன்னாதி மன்ன வந்தான் மகிழ முடிந்தால் வரிசே. ஆசை உள்ள அருமை மச்சா உங்க அகமியத்தை சொல்லுங்க மச்சா. ஆசை உள்ள அருமை மச்சா அகமியத்தை சொல்லுங்க மச்சா. மங்கையாளுட சொல்லை கேட்டு அந்த மன்னவன் அப்பா மாது சொல்லை கேட்டு அந்த மன்னவன் அப்பா யாமகள் இளமாயில அறிந்த நேரி உன் புத்திய அமகள் இளமாயில அறிந்த நேரி உன் கிராமத்தில ஓடி வந்து தாருமாற கேட்கின்றியே. கிராமத்தில ஓடி வந்து தாருமாறா கேட்கின்றியே. ஞானவள்ளியே ஞானவள்ளியே நடு சாம நேரத்தில் வந்து ஆசி வார்த்தைகளை பேசி உங்களுக்கு நான் வாக்கப்போட போறேன் என்பதாக சொல்லி இன்பமாக சொல்லியிருந்தாயே. என்னுடைய கதையினுடைய பொருள் என்ன என்று கேட்கிறாயே. உன்னிடத்தில் சொல்வதற்கு எனக்கு கொஞ்சம் மனதிலே கவலையாகத்தான் இருக்கின்றது. ஏனென்றால் தன்வினை தன்னை சுற்றி விடுமோ என்று கவலைப்படுகிறேன். கொடிவனை காலை சுற்றி விடுமோ என்று நினைக்கிறேன். அப்போது ஞான வேண்டி கொடுக்கிறார். மன்னவனே அப்படி உங்களுக்கு தீங்கு செய்யணுமானால் மகானல்லா இங்க இருக்கிற இடத்தை தேடி நான் வரணுமா? நான் ஒரு காலமும் நான் வரணுமா? வந்தாலும் உலகம் வைக்குமா? மரகதா உங்களோட வாழ வேணும். நாளைக்கு நீங்கள் என்னுடைய கோட்டைக்கு 8 மணிக்கு வரும்போது மரகதா காலையும் கையுமாக நீங்கள் வந்து சேர வேண்டும். நான் மாலையும் கையுமாக நிற்க வேண்டும். நான் அங்கு இருக்க வேண்டும். ரகபா சொல்லிட்டு போகத்தான் வந்தேன். போட்ட கதையுடைய வரலாறு சொல்லுங்க. அந்த விடையை சொல்லுங்கள் என்று சொன்ன உடனே அந்த அப்பாஸ் மன்னன் சொன்னார்கள். ரகபா எனக்கு மனதியாக போதேன் என்று சொன்னபடியினால் மகான் அல்லா ஞான அலங்கித வள்ளியே ஆல மரம் என்று ஒன்று இருந்தது. ரகபா ஆண் குருவி பெண் குருவி வாழ்ந்தது. மகான் அல்லா அதற்கு ஒரு குஞ்சு ஒன்று கிடைத்தது. ரகபா அந்த குஞ்சுக்கு ஆபத்து வந்தது. ரகபா அதை விட்டு குஞ்சு தப்பித்து பறந்தது. ரகபா அடுத்த வனத்திலே போய் வாழ்ந்தது. அங்கேயும் அந்த குஞ்சுக்கு ஆபத்து ஏற்பட்டது. மகான் அல்லா அதை விட்டும் அந்த குஞ்சு மூணாவது ஆபத்திலே வந்து முடிச்சு கொண்டு இருக்குன்னு சொன்னார். ரகபா அது ஏட்டு கதை இல்லை. மகான் அல்லா எழுத்து கதை இல்லை. எழுத்து கதை இல்லை. என்னுடைய மனக்கருத்தான கதை. மகான் அல்லா குஞ்சு எந்த குஞ்சு தெரியுமா? அதுதான் இந்த குஞ்சு. இந்த அப்பாஸ் மன்னன் நான் தான் இந்த குஞ்சாக இருக்கும். மகான் அல்லா ஆலமரம் என்று சொன்னது எங்களுடைய ஊர் ஐந்தமா நகரம். நகரம் ஆண் குருவி பெண் குருவி என்பது பாலா அகமது சா தாயார் மரியம் பீவி. மரியம் பீவி அழகான குஞ்சு என்று சொன்னது அதுதான் அப்பாஸ் மன்னன். நான் அங்கு ஒரு கொலை செய்தேன். மரகபா கொலைக்கு கொலை என்று செய்ய வந்தார்கள். மகான் அல்லா அதை விட்டு மீண்டேன்.
இன்னும் ஒரு வளத்திலே வந்து தங்கினேன். ஒரு வரிக்குறியை பிடித்த கள்ளன் என்று சொல்லிய காலு நரசிம்மனை கொல்ல வந்தார். மரகம்மா அந்த இரண்டாவது ஆபத்தை விட்டும் மீண்டேன் மீண்டேன். மூணாவது ஆபத்தில் வந்து குஞ்சு முடிஞ்சு கொண்டிருக்கிறது. அதுதான் உன்னுடைய முகத்து. அதான் உன்னுடைய ஆபத்து தான் மரகம்மா. கேட்கிற கருதிக்கு பதில் சொல்லாவிட்டால் பதில் சொல்லாவிட்டா வீச்சு கொண்டு துண்டிரண்டு ஒரே மாத்துவது கூட வெட்டு கொண்டு துண்டிரண்டா வெட்டிடுவியே வெட்டி போறீங்க. இதுதான் மூணாவது ஆபத்திலே வந்து முடிஞ்சு கொண்டிருக்கு. அந்த குஞ்சு எந்த குஞ்சு தெரியுமா? அதுதான் அப்பா குஞ்சு தான். சுபஹானல்லாஹ். இதுதான் நான் போட்ட கதை. சுபஹானல்லாஹ் என்று சொன்ன உடனே மரகம்மா கொஞ்ச நேரம் மட்டிலும் ஒன்றாக இருந்து அப்பாசு மன்னனிடத்தில் ரொம்ப இனிமையான வார்த்தைகளை பேசி நேரத்துக்கு பிறகு என்ன சொல்லுகிறாள்? கடலை தூரக்க வேணும் கண்மணியே, நான் வெளிய போய் வரணும் வேணும் கண்மணியே, கடலை தூரக்க வேணும் கண்மணியே, நான் வெளிய போய் வரணும் வேணும் கண்மணியே, அந்தமாய் இருப்பதினால் அந்தமாய் இருப்பதினால் கடலை தூரந்து இருங்கோ, கடலை தூரந்து கண்மணியை சொல்லும் போது, கடலை தூரங்கள் கண்மணியை சொல்லும் போது இந்த சொல்ல காதில் கட்டி அவருத மகனாரும், அந்த சொல்ல காதில் கட்டி அவருத மகனாரும், கண்மணியை ஞான வள்ளி காரணங்க சொல்லுகிறேன், என்னுடைய கதையினுடைய பொருள் அத்தனையும் நான் சொல்லி முடித்ததற்கு பிறகு மரகம்மா கருவத்துறங்கான வெளியில் போயிட்டு வரணும். நீ சொல்றிய இது நியாயமா? இவனுக்கு நியாயமாகுமா? ஒரு ஜாம நேரத்திலே ஒரு கோட்டையில் இருந்து ஒரு பெண்ணா பிறந்தவள் வீட்டை விட்டு வெளியாகி இன்னும் ஒரு இடத்துக்கு வந்ததே தவறு மரகம்மா. இரண்டாவது தப்பிச்சு வந்து விட்டேன். வந்த பெண்ணை பாதுகாவல் செய்யாதபடி உன்னை இந்த சாமத்தில் வெளியே கரவை துறப்பது மரகம்மா அது அழகல்ல. அது அழகல்ல, எனக்கு தவறாக இருக்கும் இருக்கும். அப்படி இருப்பதுனால கேர விடியட்டும், கதவு துறந்து மகானல்லா நான் உங்களை வெளியே அனுப்புகிறேன் என்று அப்பா சுமன்னன் சொன்னார்கள். அப்போது இந்த ஞானவள்ளி சொல்கிறார், மகானல்லா பண்ணவர்களே நேரம் விடிய மட்டும் எனக்கு பொறுக்க முடியாது, எனக்கு வகுத்த வழியை தாங்க முடியல, மகானல்லா ஆத்திரமோ நெருக்கடியா இருக்கு மரகம்மா. அப்பா சுமந்தம் பார்த்தார்கள், ஆஹா ஏதோ பாட வச்சு வார வரத்து ஒன்னும் சரியில்லை, இப்ப கதவை துறக்கலன்னு சொன்னா இருக்கப்பட்ட இடம் நாசம் ஆயிப்போம் மகானல்லா என்று பயந்து இவரை எப்படியாவது கதவை திறந்து வெளியே விடுவோம், கொஞ்சம் போயிட்டு வரட்டும் மரகம்மா எந்த ஒரு எண்ணத்தோடும் இரண்டாவது நினைக்கிறார்கள் மரகம்மா. இவள் ஒரு ஞான கள்ளி, இவளை விட்டுவிடக் கூடாது என்று என்ன நினைக்கிறார்கள்? ஞான பெண்ணே மரகம்மா நான் கதவை துறக்கணுமான, நீ வீட்டை விட்டு வெளியே போய் மகானல்லா திரும்ப வீட்டுக்குள்ள வரணுமான, நான் சொன்னபடி காட்டாட்டான் கதவை துறப்பு மரகம்மா என்ன சொன்னாலும் கேட்கேன் மன்னவா மகாராஜா சீக்கிரம் கதவை துறங்க மகானல்லா. அப்போது சொன்னார்கள் அப்பா சிவந்தன், மரகம்மா உன்னுடைய உச்சிலிருந்து உள்ளங்கால் மட்டிலும் மரகம்மா போட்டிருக்கப்பட்ட நகை நாணயங்கள் அத்தனையும் கலட்டி மகானல்லா கட்டிலுக்கு மேல வைக்க வேணும் மரகம்மா, வச்சாலும் போராது, உன் உடிச்சிருக்கப்பட்ட சேலை ஒரு பாகத்தை உடிச்சு மறைத்துக் கொள்ள வேணும் மரகம்மா, அந்த ஒரு முந்தி சேலையை என் கையில இருந்து விட்டு போக நான் கட்டில இருந்து நான் புடிச்சுக்கிட்டே இருப்பேன் மரகம்மா. நீ கடவுள் திறந்து வெளியே போய் ஓரமான ஒதுங்கிருந்து திரும்பி வர்ற வரைக்கும் நான் சேலையை பிடிச்சுக்கிட்டே இருப்பேன், சேலையை பிடிக்கிட்டு விடமாட்டேன் மகானல்லா. இவ பார்த்தா எப்படியாவது கடவுள் திறக்கட்டும் மரகம்மா என்று குச்சில இருந்து உள்ளங்கால மட்டிலும் இருக்கப்பட்ட நகையெல்லாம் கலட்டி வைத்து விட்டு வைத்தார்கள். ஏன் முந்தி சேலையை கையிலே மரகம்மா கொடுத்து விட்டு அப்பாஸ் மன்னன் கையிலேயே கொடுத்து விட்டு மெதுவாக தப்பித்தேன் வெளி ஓரமாக ஓரமாக நின்றார். ஒதுங்கி நின்று நினைக்கிறார் ஓடுவதற்கு தந்திர வேணுமே என்ன செய்தார் மரகம்மா, உடுத்திருந்த சேலையைத்தான் அவர் தண்டால பாட வச்சு பாதியிலே வைத்து கிழித்தால் ஒரு பக்கம் கிழித்து அவருடைய மானத்தை மறைத்துக் கொண்டு மரகம்மா மீத சேலையை பிடித்து கிளவியம்மா கிளவியினுடைய கூரையில் தான் இழுத்து கட்டி மரகம்மா தப்பிச்சேன் தப்பி விட்டேன் சண்டாளி ஓடிடுவார், ராமன் சரியானது சண்டாளி ஓடிடுவார்.
எடுத்து யோசிங்கள். அப்பாசி மன்ன போட்ட கதை, நான் பஞ்சமத்தியிலேயே படுத்து உறங்காதபடி மூட்டு எழுதி வைத்த பழைய ஏழுகளை நாம் எடுத்து பார்த்து அவன் போட்ட கதை இன்னதுதான் என்று நான் படித்துக் கொண்டேன். தெரிந்து விட்டது. கேரளம் காலை விடிய காலம் ஆனவுடனே நீங்க எல்லாரும் முரசரிக்க வேண்டும். அப்பாசு மன்னன் கதையை ஞானவள்ளி அழிக்க போகிறாராம், அப்பாசு மன்னன் தலையை அறுக்க போகிறாராம் என்று புரசரிக்க வேண்டும். புரசரிக்க வேண்டும். இந்த வேலைக்கையை பார்க்க வேண்டும். பார்க்க வேண்டும். அங்க அப்படி நடக்கு. இங்க அப்பாசு மன்னன் நேர்முதி சேரியை பிடிச்சவரு அப்படி உட்கார்ந்து போனவர் வருவா வருவா என்று புரிஞ்சுக்கிட்டே எதிர்பார்த்துக் கொண்டு வந்தார். இழுத்தவுடனே கிளவியம்மா விட்டு கூற மொடு 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 மொடுன்னு கேட்டுச்சு. அப்பாசி என்னடா என் வீட்டு கூற மொடு மொடுங்குது? அப்பதான் மன்ன சொன்னார்கள், வெளியே வந்து பார்த்தா ஆளை காணும். மரகபா ஆண்டவா அம்மா நம்முடைய களத்தில் கட்சி வினையாக தெளிவித்தாளே. மகானல்லா ஓட்ட கலையை தந்திரமாக ஏமாற்றம் செய்து நம்ம தலையை அறுப்பதற்காக அல்லவா ஓடிவிட்டாள். மரகபா இந்த கலையை பார்த்த அம்மா அம்மா வீட்டுக்குள்ள ஒரு பேய் வந்துருவாரு. அந்த பேய் என்னையும் முடிக்காம என்னையும் முடிக்காம கூரையை பத்துக்கிட்டு போயிருக்கு. உங்களை கூரை பிடிச்சி ஓடிட்டம்மா என்ன சொன்னார்கள். அந்த மகனே அந்த பேய் போனாலும் போட்டு கூட ஒடிஞ்சாலும் ஒடிட்டு பேசிக்கொண்டு ஆபத்து இல்லாம இருந்துச்சு. போதும். அந்த அப்பாஸ் பொண்ணு என்ன செய்தார்? அவருடைய சேலையை அவுத்து நாளாக மடித்தார். அந்த இருக்கப்பட்ட நகை அத்தனையும் அதிலே அள்ளி வைத்தார். ஒரு பொட்டமாக கேட்டார். கையிலே பிடித்தார். கேரம் விடிய காலமாகிறது. ராஜாவுடைய கோட்டையில் தான் பக்கம் பக்கமாக முரசடிக்கிறார்கள், எதிரமாக அடிக்கிறார்கள். அப்பாசு மன்னன் போட்ட கதையை ஞானவள்ளி அழிக்க போகிறானாம், அப்பாசு மன்னன் தலையை அரிக்க போறானாம் என்று முரசடிக்கிறார்கள். இந்த முரசடி முகமந்தாம் சந்தோஷமாக அடே அப்பா உரிமையாணிக்கிறார்கள்.
அப்பேற்பட்ட நேரத்தில் அந்த ஊரில் உள்ள ஜனங்கள் எல்லாம் மகானல்லா முத்து முத்தாக கண்ணீர் வடித்து மன்னனுக்காய் இப்பேற்பட்ட கதி வர வேண்டும். எத்தனையோ கணக்கில் போட்டாலே அம்பது வேலைக்கும் பதில் சொன்னாரே தண்டால பாய் பண்ணுது. மரகபா ஒரு கதையும் போட்டு மறுகதை போல மாட்டேன் என்று மறுத்து மகானல்லா அந்த ஒரு கதைக்கும் புலவை சொல்ல போறாளே. மரகபா இப்பேற்பட்ட மன்னனுக்காண்டு கறி வர வேண்டும் என்று எல்லா ஜனங்களும் மகானல்லா வாடின முகத்தோடு இருக்கின்றார்கள் இருக்கின்றார்கள். அந்த டயத்திலே ஞானவள்ளி கேட்கிறார், ஊராடுகளே நாட்டார்களே, மரகபா நேற்றைய தினத்திலே மகானல்லா அப்போது மன்னன் போட்ட கதையை நான் அழிக்கப் போகிறேன், மன்னவன் தலையை அறுக்கப் போகிறேன் தெரிவித்தார். அப்போது அப்பாஸ் மன்னன் கூறுகிறார், மகானல்லே நாட்டார்களே கேளுங்கள், என்னுடைய கதையை அவள் அழிக்கிறதற்கு முன்னே மரகபா என்னுடைய தலையை அவள் அழிக்கிறதற்கு முன்னே மரகபா நான் ஒரு காரணம் சொல்கிறேன். நான் படுத்து உறங்கி நித்திரையாக இருக்கும் போது ஒரு கனவு கண்டே, ஒரு கனவு கண்டே அந்த கதையை நான் சொல்லி முடிக்க வேண்டும், அவள் கதைக்கு கொண்டு சொல்ல வேண்டும், உயிரை அறுக்க வேண்டும். மரகபா சொல்லுங்க சொல்லுங்க சொன்னார்கள். மரகபா அப்பாஸ் மன்னன் சொன்னார்கள், மகானல்லா கிழதி அம்மாளுடைய மாளிகையில் நான் படுத்து உறங்கும் போது மகானல்லா அஞ்சு நீரங்கள் கொண்ட பஞ்சமாதி குலாடி வந்தது மிஞ்சி பரந்தி இருந்தது. திடீர்னு போட்டார் எல்லா ஜனங்களும் இது என்ன புற்றணும். ஆகா அப்பாஸ் மன்னன் என்னடா ஒரு கனவு கண்டாரா, அஞ்சு நேரம் கிளி வந்துச்சா பறந்து சென்றுச்சா உயிரை குடுத்துட்டு உடலை கொண்டு போச்சா என்ன பஞ்சவர்ண கிளி வந்துச்சா அவரோட கொஞ்சி குடாவி நின்றுதான் அது நெஞ்சு பறந்து போச்சா போயிருச்சா அது தந்ததை சொல்லட்டுமா அது வந்ததை சொல்லட்டுமா பொட்டுகளை சொல்லட்டுமா பொட்டணத்தை அவுத்துட்டுமான்னு போடுறாரு. என்ன பொட்டணம் பாரு அடி என்ன அவுத்து பொட்டணத்தை அவுத்து ஊரவர்கள் பார்க்கும்போது ஞானவள்ளி ஞானவள்ளி என்று அந்த சேலையில பேருந்து ஊரோர்கள் நாட்டோர்கள் தாய்மார்கள் பார்த்தார்கள் மகானல்லா பாட வச்சு சஞ்சாம நேரத்தில் சந்திரமாக சென்று அப்பாஸ் மன்னனுடைய கலைகளை அழித்து வாங்கி அநியாயம் செய்த குறகாரி புளிச்சு தடி சாரியன் கிழிஞ்சு தடி பாருங்க என்ன செய்யார். அந்த ஊர்ல உள்ள பெண்கள் அடி ஞானவள்ளியே ஜாம நேரத்தில் மரகதா ஒரு புரிதலுக்கு போய் வெக்கம் இல்லாம வெக்கம் இல்லாம மரகதா கதைய போய் தெரிஞ்சு அழிச்சுக்கிட்டு வந்து பெரிய நாணயமாக வந்து இந்த வார்த்தையே இந்த சபையில வந்து நீ சொல்லிக்கலையே சண்டால பாரவதி பாரவதி உனக்கு வெளியே என்னடி சோதி கெட்ட மூலி வெளியே என்னடி சோதி கெட்ட மூலி வெளியே என்னடி சோதி உனக்கு வெங்கங்கட்ட மூலி வெளியே என்னடி சோதி உனக்கு வெங்கங்கட்ட மூலி நகரத்துல வெளியே உனக்கு நடி சோதி வெக்கம் கட்ட மூலி மூலி பாருங்க இருந்த ஜனங்கள் எல்லாம் பெண்கள் எல்லாம் பூவிட்டுதான முகத்துல மகானல்லா ஆர்த்தி அடிக்கவும் ஞானவெளி வெக்கப்பட்டு ஆஹா நமக்கு கேவலம் வந்து சேர்ந்து விட்டதே என்று கோட்டைக்குள்ள ஓடினால் மகானல்லா பெண்கள் ஓட விட்டார். ஏமா தோழி ரெண்டு ஆட்ட தூக்கி முழுந்துச்சான் கோழி என்று கணக்கிறேன் பாருங்க அந்த அம்மாவை போய் மரகபா எட்டி பிடித்து அப்பா சுமாரனே கட்டிக்க தாரியே மகானல்லா என்று சொல்லவும் அப்பதான் இங்க நீரமுடைய அப்பா சுமன்னன் சொல்கிறார்கள், மரகபா நான் மான் வேட்டை ஆளுநருக்கு வந்தேன், மங்கை வேட்டை கிடைத்திருக்கு, மான் வேட்டை தப்பித்து விட்டது மகானல்லா மங்கை வேட்டை கிடைக்கப் போகிறது மரகபா அதபடியினால் இந்த மங்கையான ஞானவள்ளி ஒரு குபிரியத்தான பெண் மகானல்லா ஆனா இந்த நாட்டிலே இருக்கப்பட்டவர்களும் ஒரு குபிரியத்தான காவலாக இருக்கிறீர்கள். எல்லோரும் கனிமா சொல்லுங்க இங்க எல்லோரும் கனிமா சொல்ல வேண்டும் அருமநாயகர் சொல்கிறீர்கள் சொல்லலாம் சொல்ல மாணவர்களுக்கு
என்று சொன்ன உடனே அப்பா சிம்மனுடைய சொல்மொழியை கேட்டு ஊர்ல உள்ளவர்கள் எல்லாம் அதற்கு இணங்கி கரிமாவை சொல்லி தீன் இஸ்லாமார்கள் இந்த ஞானவள்ளியும் தானே இஸ்லாமாக்கி கரிமாவை சொல்லி கரிமாவை சொல்லி கொடுத்து தீனிதாக்கி அப்பா சிம்மன்னன் அந்த ஞானவள்ளி என்ற தேரை மாற்றி மாற்றி ஜெபம் பண்ணி அடிச்சு விட்டு உடனே அந்த தேரை மாற்றி விட்டு மெஹர்பான் என்றுதான் பேர் கொடுத்தார்கள் ஞான அலங்கார மெஹர்பான் பீவி என்று தெரிவித்தார்கள் அந்த ஞான அலங்கார மெஹர்பானுக்கும் அந்த ஞானம் படித்த அப்பாசு மன்னனுக்கு கல்யாணம் முடிப்பதற்கு அரியல்லா கல்யாணம் சோபனம் சொல்வார் கோடாகோடி சன்மானம் அளிப்பார்கள் கோடாகோடி ஆமீன் கூறுவார் கோடாகோடி விதமாகத்தான் அவர்கள் மாப்பிளை சுற்றி மரவணையில வந்து இறங்கினார்கள் அந்த ஞான மெஹர்பானுக்கும் மகான் அல்லா இந்த அப்பா சிம்மன்னருக்கும் அல்லாவுடைய கிருபையினாலும் மகான் அல்லா பெருமானார் துவா புரட்டினாலும் இருவர்களுக்கும் தான் அம்மாலை இட்டு மனம் முடித்தார்கள் தாலி கட்டிய உடனே அந்த பெண் இருக்கப்பட்ட அழைக்கி மரவணைக்கு போகணும் அல்லவா மன்னர் மாப்பிள மரவணைக்கு போகும்போது அந்த ஞான மெஹர்பான் என்ன செய்தால் எச்சனையோ கரை போட்டன இப்ப வாயின கரையை போட்டு பாப்போமா போட்டு பாப்போமா அப்பா மன்னனுடைய தலையை அறுக்கிறதுக்கு பாப்போமா என்று பாருங்க தாலி கழுத்துல கட்டியும் கடுப்பு கடுப்பு மரகதா உடனே மன்னர் வரக்கூடிய நேரத்தில் கரவத்தான் டம்முன்னு அழைத்தார்கள் அழைத்துக் கொண்டு மன்னவரே மாலையிட்ட பெண் இந்த மங்கே வானல்லா நீங்க பக்கத்தில் வந்து அழையணும் எனக்கு முப்பால் கொண்டு வர வேணும் அப்படி முப்பால் கொண்டு வந்தால் நீர் மரவணைக்குள் வரலாம் இல்லாவிட்டால் ஓடி போகலாம் என்று தானே சொன்னார் மரகதா முப்பால் என்பது என்ன என்று கதையாக கேட்கவும் மரகதா அப்பாசுமன் நினைத்தார்கள் ஆண்டவன் பால வச்சு கல்யாணம் முடிச்சு தாலியை கடத்துல கெட்டினது பிறகுமா கதை போடுறேன் போடுறது சொன்னார்கள் முப்பால் என்பது நீ அப்பால் நான் இப்பால் கூட தாப்பால் மரகதா என்றுதான் மூணு வகையா உள்ள பால் அப்பால் இதை கதையை கேட்டவுடனே ஞானவன் ஞான அலங்கிற மகள்பா மரகதா இவரை போல் உள்ள படிப்பால் இவரை வந்த யாரால் முடியாது இவர் ஞானம் உள்ளவர் என்றுதான் கடவுள் திறந்தார்கள் மரகதா மரவனை உள் புகுந்தார் அந்த வீட்டுக்கு நாம காட்ட வேண்டும் என்று மாலையிட்ட பெண்ணை அழைத்துக் கொண்டு வருகிறார் மனக்குளத்தோடு புது பெண்ணும் குரு மாப்பிளையும் வருகிறார் அந்த தாயுடைய வீட்டுக்கு வந்தார்கள் மகான் அல்லா அந்த கிளையம்மா பார்த்தார் என்னுடைய ஆசை உள்ள மகன் மரகதா அலங்கார ஞானவள்ளியே மகானல்லா அபிலமாக்கி ஒரு மட்டிலும் தயார் முடித்துக் கொண்டு வர தயாரம் முடித்து வாழ்வினார் மரகதா நான் ஒரு நாள் ஒரு பொழுதாக மகன் என்று சொல்லி விட்டார்லவா மகானல்லா மகன் என்று சொன்ன மட்டிலும் எனக்கு வரக்கூடிய பெண்ணு மருமகள் தான் மரகதா என்று நம் மகளுக்கும் மருமகளுக்கும் நாம ஒரு ஆளாட்சி இருக்க வேண்டும் மகானல்லா அவர்களை அரண்மனைக்குள் அழைத்து ஒரு பாயிலே உட்கார வைத்து மரகதா மேற்கு போகமாக இருக்க வைத்து நம்ம கையினால ஒரு பால் பாவம் கொடுக்க வேண்டும் ஆசையோடு அந்த புது பெண் புது மாப்பிளைய வாசல்ல மரகதா ஒன்று நிப்பாட்டி ஆளாட்சி எடுத்தார்கள் இந்த அம்மா ஆளாட்சி தான் சுற்றுகிறார்கள் மரகதா ஆளாட்சி சுற்றி
என்னுடைய அருமையான மருமகளுக்கும் என் அருமையான மகளுக்கும் கண்ணேறி நாவேறி கந்திச்சிகளும் இருந்தாலும் யா இறைவனே நீ காப்பாற்றிக் கொள்ளுவேன். பக்கத்தார்கன் அந்திக்கன் சந்திக்கன் அஜூர்ண கண்களாயிருந்தாலும் யா இறைவா நீ காப்பாற்றி திருவசி என்று சுத்தி சுத்தி தண்ணியை வெளியே ஊற்றிவிட்டு மகனையும் மருமகையும் வீட்டுக்குள்ளே பாலை விரித்து உட்கார வைத்து பாகம் பழத்தையும் கொண்டு வந்து மகனுக்கு தான் முதல் கொடுத்தார். ஆனா மகனுக்கு கொடுத்த பால் பழத்துல மிச்சத்தை தர குடிச்சிட்டு மருமகளை கொடுக்கணும்லாம் மருமகளை கொடுத்ததுக்காக கிட்ட கொண்டு போகும்போது இந்த அம்மாவுக்கு யாவகம் ஜபட்னு வாயில ஊட்டிக்கிட்டா அந்த ஆள பாலை வச்சு ஆமா இந்த பூவாரம் கட்டி கொடுக்கலன்னு சொன்னா நம்மள ஒரு நாளைக்காவது நிம்மதியா வாழ விட்டாளா வாழ விட்டாரா அப்படி அநியாயக்காரன் கொடுக்கலாமா என்று பாருங்க. அந்த கிராஜுக்கு இந்த பாலை பல யாபகத்தை நினைச்சு மகானல்லா அந்த பெண்ணை குடிக்காவது யோ வாயில ஊட்டிக்கிட்டா யோ வாயில லபக்னு ஊட்டிக்கிட்டா அப்ப அம்பாசு வந்து பார்த்தார்கள். ஏனம்மா மகனுக்கு கொடுத்ததுன்னா மருமகளுக்கு கொடுக்காது என்னமா காரணம் இல்ல மகனே அவர் சீர கொடுமை எனக்கு ஆழ மாட்டேங்க மகனே அவ்வாறு உங்க ரெண்டு பேருக்கும் சேர்ந்து பாலகுளம் கொடுக்கணுமானா உங்க பெற்றெடுத்து வளர்த்தார்களே தாயம் தேர்கள் அங்கு போயிட்டா நீங்க செல்வம் அடைய வேண்டும் சீக்கிரமாக உங்க நாட்டுக்கு செல்லுங்க என்று சொன்ன உடனே அப்பாசு மன்னன் ஊராருக்கு சலாமும் சொல்லி சலாமும் சொல்லி தலைவாயம் ஏறி சவாரி செய்து சிந்தினி பட்டணத்தை கடந்து நமதற்கு முடிக்கும் என்பதாகத்தான் வந்தார்கள் சித்தூர் மாநகர் வாரவழியிலே அப்பாஸ் அம்ப கொண்டு எய்தாரே மகான் அல்லா அந்த மானும் கிடக்கப்பட்டது அதையும் கையாடி அந்த அம்புகளையும் கையில எடுத்து அந்த மானையும் எடுத்தா எடுத்துக்கொண்டு வெற்றிகரமாகவே தன்னுடைய சித்தூர் பட்டணையை வந்து அகமதாவும் மரியம் வீதியும் இந்த அப்பாசு மன்னன் மான் வேட்டையாடி மங்க வேட்டையாடி வருவதை கண்டு மகிழ்ச்சி அடைந்தார் மகிழ்ச்சி அடைந்து அந்த மகனை வரவேற்பு செய்து யாரென்று கேட்டார்கள் அம்மா இதுதான் உங்களுடைய மருமகள் ஊர்மசரா காரியம்மா சிந்தீவி பட்டணத்தை ஆண்டு அடக்கி அரசாண்டு ஆயுத அரசர்களை அடிமையால வாக்கு வச்சிருக்கவா அம்மா இவதான் அப்படியேப்பட்ட பெண்ணை நான் அடக்கி அரசாண்டு சாரி முடிச்சு கல்யாணம் முடிச்சு வந்திருக்கேன் சொன்ன உடனே அந்த மரியம் வீதியும் சந்தோஷம் அடைந்தார்கள் மகனுக்கு இப்படிப்பட்ட அறிவினையும் இப்படிப்பட்ட ஒரு படிப்பு ஞானங்களையும் கொடுத்த நாயனே நல்லறிவு நல்குணம் நல்செயலும் நல் நடப்புகளையும் அதை போலவே பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்வதற்கு இறைவாணி திருவ செய்வாய் என்று அவ்வா இடத்திலே துவாட்சிதார்கள் அந்த நேரத்தில் அந்த அப்பாசு மன்னரும் அந்த ஞான அலங்காரமும் அகமது சாரும் அவருடைய மனையாட்டியும் அந்த சித்தூர் ஹாரும் அரசனும் எல்வேருமாக கூடி நீர்வளம் நிலவளம் மாவளம் மனுவளம் பொருந்தி மகிழ்ச்சியாக இருக்கின்றார்கள். ஐந்தமா நகரத்தில் உள்ளவர்கள் எல்லாம் இந்த விஷயத்தை திரும்பி எல்வேர்களும் வந்து ஐந்தமா நகரில் பஞ்சம் பிடித்து அங்க உள்ளவர்கள் எல்லாம் பாதுஷா பாதத்தில் வந்து விழுந்து பாதுஷாவை எங்களுடைய ஊருக்கு வாருங்கள் உங்களுடைய நீதியான செங்கோரை நடத்துங்கள் என்று ஐந்தமா நகருக்கு கொண்டு சென்று அங்க வைத்து ஸ்தான மெஹர்பானை வைத்து அப்பாஸ் மன்னரும் அகமது சாவும் மரியம் தீவியும் தான் வாழ்ந்து வளமாக வருகின்றார்கள். அதை போல அல்லாஹு ஜல்லஷா நுஹுத்தாரா ஆண்டவனுடைய கிருபை கடாச்சத்தை கொண்டும் அருமநாயகம் நபி முஹம்மது முஸ்தபா ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய துஆ பொருட்டை கொண்டும் நம்மளையும் படிக்க வேண்டும் என்பதற்காக ஆவலாக அழைத்து பாபாமார்களை படிக்க வைக்க வேண்டும் பாபாமார்களுடைய நல் சொல்லை நாமல் கேட்க வேண்டும் என்று நினைத்து தேப்ருக்காடுகள் எடுத்து அந்த சொல்லை நாமல் எப்போதும் காது கொடுத்து கேட்டுக்கொண்டு இருக்க வேண்டும் என்று நினைத்த பாபா அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தார்களுக்கும் அவருடைய சொந்த பெந்துக்கள் அனைவர்களுக்கும் இந்த பைத்தை கேட்டிருந்த தாய்மார்கள் அனைவர்களுக்கும் இந்த பைத்தை சொல்ல சொன்ன பாபா அவர்களுக்கும் எல்லா வல்ல இறைவனாகி ஆண்டவராகி தாய்மார்களுக்கும் இன்னும் சகோதர சகோதரிகளுக்கும் இன்னும் நமக்காக இறக்கப்பட்ட
செய்யப்பட்டு ஈக இறக்கம் தயவுதாட்சினை செய்யப்பட்ட அம்மாமார்கள் அவர்களுக்கும் அல்லாஹு ஜெல்லஷானுத்தாலா இன்று துனியாவிலும் நாள துனியிலும் உகரதியான வித்தகத்திலும் நீண்ட ஆயிலையும் கொடுத்து நிறைப்பமாக வாழும்படி கிருப செய்வானாகவும் நீதி ஆயிலையும் நிறைந்த பறக்கத்தையும் கொடுப்பானாகவும் உண்டாத வாழ்வையும் புலகத்த செல்வத்தையும் கொடுப்பானாகவும் யாரப்பிலாளனே எங்களுடைய ஈமானை பிரகாசமாக்கி வைப்பாயாக எங்களுடைய இருளான நெஞ்சகத்தை நீக்கி வைப்பாயாக எங்களுடைய அகத்தைத்தானை தெளிவாக்கி வைப்பாயாக ஐந்தாரம் என்ற கடமையும் எளிமையும் தௌஹீத் ஞானத்தையும் தந்தருள்வாயாக ஐந்தாரம் என்ற கடமையிலும் இமாம் ஜமாத்து கிடைப்பதற்கு அருள் புரிவாயாக யாரப்பிலாளனே மூத்துகாரின் தௌஹீதன் ஞானத்தை உதயமாக்கி வைப்பாயாக முடியிடாமல் இபிலீசுடைய கொடுமையை விட்டும் நீக்கி வைப்பாயாக எங்களுடைய மௌத்துகாரின் ஷஹாதத் என்னும் கலிமாவை நாவில் உதயமாக்கி வைப்பாயாக எங்களுடைய கபர்சாரை பிரகாசமாக்கி வைப்பாயாக எங்களுக்கு கேள்விகளை குறைத்து வைப்பாயாக எங்களுடைய ஈமானை பிரகாசமாக்கி வைப்பாயாக எங்களுடைய கபர்சாரை வெளிச்சமாக்கி தருவாயாக புரட்டு தரமாக முந்தைய நாக்கர் மலக்கு வந்து அரட்டி கேட்கும் போது எங்களுடைய நாவுக்கு ஹலாலாக்கி வல்லமையை தந்தருள்வாயாக அந்த பாலத்தை மின்னல் வெட்டி மறைந்தது போல் நாங்கள் கடலும் படி செய்வாயாக அக்கறையில் சென்று சிவரத்தில் முந்தகா என்ற வீச்சத்தில் நிற்கும் பொருட்டாக்கி வைப்பாயாக எங்களை படைத்த ரப்பிலாலமீனே எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள் செய்வாயாக எங்களுடைய பாவங்களை எலிசாக்கி வைப்பாயாக சவுதுனா முகையத்தினுடைய கொடியினல் கிடைக்கும் பொருட்டாக்கி வைப்பாயாக அல்ஹந்தந்த கொடியில் அனைவர்களும் முந்து பெற்று வாழ்வதற்கு அருள் புரிவாயாக மூமியினுடைய கூட்டத்தில் முந்தி கொள்ளும் பொருட்டாக்கி வைப்பாயாக 73வது கூட்டத்தில் சுன்னத்து ஜமாத்தில் சேரும் பொருட்டாக்கி வைப்பாயாக ஹவுதுனா முஹியத்தீனத்துல் காதர் ஜெயிலானி ஆண்டவருடைய துவா பொருட்டு கிடைக்கும் பொருட்டாக்கி வைப்பாயாக ஜமான் ஹொதுபுஷாவுல் ஹமீது பாதுசா கஞ்சே செவ்வாயி ஹாதர் அவுலியாவுடைய துவாவில் கலந்து கொள்ளும் பொருட்டாக்கி வைப்பாயாக ஈசுபு நாயகத்துடைய துவா பொருட்டு கிடைக்கும் பொருட்டாக்கி வைப்பாயாக சுல்தான் தீவி அம்மா அவர்களுடைய துவாவில் கலந்து கொள்ளும் பொருட்டாக்கி வைப்பாயாக கற்களையில் அடங்கியிருக்கும் விஞ்ஞான சொருவராகிய பீர் முகமது அலியுல்லா ஹாமில் அவலியாவுடைய துவாவில் கலந்து கொள்ளும் பொருட்டாக்கி வைப்பாயாக ஆத்தாங்கரை நாச்சியார் செய்யத அலி பாத்திமாவுடைய துவாவில் நாங்கள் கலந்து கொள்ளும் பொருட்டாக்கி வைப்பாயாக முத்துப்பேட்டையில் மறைபெட்டிருக்கும் சேகுதாவது அலியுல்லாவுடைய துவாவில் எங்களுக்கு கிடைக்கும் பொருட்டாக்கி வைப்பாயாக ஏர்வாடியில் மறைந்திருக்கும் சுல்தான் செய்யது இப்ராஹிம் அலியுல்லாவுடைய துவா எங்களுக்கு கிடைக்கும் பொருட்டாக்கி வைப்பாயாக அருமநாயகத்துடைய இல்லத்து முகபத்து கிடைக்கும் செய்வாயாக ஆணாக பிறந்த பாபாமார்கள் அனைவருக்கும் அருமநாயகம் ரசூல் கரீம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னருடைய சவாயத்தில் சேர்த்துக் கொள்வாயாக பெண்ணாக பிறந்த தாய்மார்கள் அனைவர்களையும் பீவி ஃபாத்திமத்து ஜோஹரா ஹாத்தூன ஜென்னத்து பிந்தரசூன் ரலி அல்லாஹு தாலா அன்ஹா அன்னவருடைய முந்திக்காவலில் சொர்க்கலோகவாதிகள் ஆக்கி வைப்பாயாக آمين 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 بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين يا كريم يا رحيم يا جبار يا لطيف يا الله يا موجود يا محجود يا محبوب يا الله اللهم صل وسلم على رسولك سيدنا ونبينا ومولانا وخبيبنا ومرسلنا وأستاذنا محمد وعلى آله سيدنا محمد اللهم ربنا انصر من الدواب ما ينزل الوفاء بانك على كل شيء قدير اللهم ربنا تقبل منا انك انت السميع العليم دعاءنا وصلاتنا انك انت السميع العليم وتب علينا يا ربنا انك انت التواب الرحيم اللهم ربه جبريل خاتمه مهراج صدره اللهم انت السلام انت السلام الجلال والاكرام اللهم ربنا اتنا في الدنيا حسنه في الاخره حسنه وقنا عذاب النار قل ديران خذ برباني ما بسبحاني ما شوك رحماني هندي نوراني بحرل انساني بغداد العربي سلطان الاولياء حضرت البادزا محي الدين الدلقار جهلاني حفظ السلام سر اللقير ثم الى روي سيدنا خاريري قنجي سبائي شاب الحميد بادزا رلي الله تعالى عنه ثم الى روي سيدنا يسوب ولي الله رلي الله تعالى عنه اللهم ربنا نجنا في الدنيا حسنة في الآخرة حسنة وقنا عذاب النار صلى الله تعالى وخير خلقه سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين آمين 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 فضل سبحان ربك رب العزة عما يصفون سلام على المرسلين الحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه
Thank you.
வந்தோம் சாரே மீராணி, உன் வாசல் தேடி வந்தோம் சாரே மீராணி. நீ எங்கே 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 நான் மீராணி, உன் வாசல் தேடி வந்தோம் சாரே மீராணி. Allahu Allah Muhammad.
நபியே எங்கள் சலாம் நாயனே எங்கள் சலாம் நபியே எங்கள் சலாம் நாயனே எங்கள் சலாம் அபிமானம் கொண்ட குர்ஆன் மலை தந்த அபிமானம் கொண்ட நாயன் கூடே எங்கள் சலாம்.